குட் மார்னிங். இன்றைக்கி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து மௌரியன் டைனாஸ்டி. ஸோ லாஸ்ட் கிளாஸே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ரிமைனிங்காக இருக்கிறது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் தான். ஒன்று மௌரியன் டைனாஸ்டியோட ரூலில் இருந்த மெட்டீரியல் கல்ச்சர், அதாவது ஆர்கனைசேஷனுக்கு இன்னொரு டேர்ம்னு சொல்லலாம் மெட்டீரியல் கல்ச்சர், இதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து மௌரியன் எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கு ஆனால் ரீசன்ஸ், இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிற டாபிக் வித்தின் மௌரியன் எம்பையர். அதுக்கப்புறம் வில் ஃபர்தர் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஸ்ப்ரெட் ஆஃப் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ மெட்டீரியல் கல்ச்சரோட ஃபீச்சர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், அதாவது அர்பனைசேஷனோட ஃபீச்சர்ஸ். ஸோ மெட்டீரியல் கல்ச்சர் அர்பனைசேஷன் ஆர் சினோனிமஸ் டேர்ம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ஆஸ்பெக்ட் இஸ் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருக்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருந்தால் தான் அர்பனைசேஷன் வர முடியும். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ் இருந்தால் தான் மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் தவிர மற்ற ஆக்குபேஷன்ஸ் நோக்கி நகர முடியும். ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ்ன்ற கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி யூஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல். இதற்கான காரணம் பார்த்துருந்தோம், ஏன் அயன் அண்ட் ஸ்டீல் இம்பார்ட்டன்ட் அர்பனைசேஷன்கள். ஏன்னா அயன் அண்ட் ஸ்டீல் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் தான் ஃபாரஸ்ட்டை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், அயன் ப்ளவுஷாட் யூஸ் பண்ண முடியும், அதன் மூலமாக அக்ரிகல்ச்சரல் ஈல்டு அதிகப்படுத்த முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஈல்டு அதிகப்படுத்தினா தான் உங்களுக்கு சர்ப்ளஸ் கிடைக்கும், தேட் இன்டர்ன் வில் லீட் டு அர்பனைசேஷன். எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ அர்பனைசேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பர்ன் பிரிக்ஸ் வரும். பர்ன் பிரிக்ஸ் வச்சு தான் ஹேபிடேஷன்ஸ் கட்டுவாங்க. வுட்டு மட் பிரிக்ஸோட யூஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இஸ் ரிங் வெல்ஸ். இந்த ரிங் வெல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஒரு ஹேபிடேஷன் உள்ள ஒரு சைட் ஒரு இடம் ஒரு லிவிங் குவார்டர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி ரிவருக்கு பக்கத்துலாம் உருவாக்குவாங்க. ஏன்னா வாட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் லைஃப் எல்லா ஆஸ்பெக்ட்லையும். ஆனால் இந்த ரிங் வெல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ரிவர்ஸ் பக்கத்தில் தான் ஹேபிடேஷன் கட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தடவை இந்த ரிங் வெல்ல வாட்டர் ஸ்டோர் பண்ணிச்சா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஃபார் ஒரு 6 மந்த்ஸோ ஒரு 7 மந்த்ஸோ நம்ம வந்து ரிவருக்கு போக தேவையில்லை வாட்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ பீப்புள் அதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ்னா, ரிவருக்கு பக்கத்துலேயும் இல்லாமல் தூரமான ரிவர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்க பகுதிகளில் கூட இந்த அர்பன் ஏரியாஸ் ஹேபிடேஷன்ஸ் உருவாக்கிக்கலாம். அதுதான் இந்த ரிங்வெல்லோட பெரிய அட்வான்டேஜ். அது போக பஞ்ச் மார்க் காயின்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி வி சா தட் ஏஜ் ஆஃப் புத்தா மகாஜனபதாவோட டைம் பீரியடில் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காயின் யூசேஜ் ஆரம்பிக்குது. அது காயின் யூசேஜ் வந்து நம்ம இன்னொன்று பார்த்துருந்தோம், கோல்டு காயின் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இட் வாஸ் ஒன்லி சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ். ஸோ பஞ்ச் மார்க்னு சொல்லும்போது காயினில் அந்த ஒவ்வொரு கிங்டமோட சீல வந்து அந்த ஸ்டாம்ப் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயின் மால்ட் அண்ட் மெட்டலாக இருக்கும்போதே அந்த சீல் அது மேலே அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, இம்ப்ரெஸ் ஆயிரும் அந்த சீலோட இமேஜ் வந்து. ஸோ தட் இஸ் யுவர் பஞ்ச் மார்க் காயின்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ரைட்டிங். ஸோ அகெயின் இந்த ரைட்டிங்கிறது வந்து அஸ் ஐ டோல் யூ ஆல்ரெடி மகாஜனபதா டைம் பீரியட்லேயே ரைட்டிங் கேம் அப். பிகாஸ் ஆஃப் திஸ் ரைட்டிங்னால தான் தி ஸ்டார்டட் ரைட்டிங் தர்மசாஸ்திராஸ் லா புக்ஸு நிறைய லிட்ரேச்சர் கம்பைல் பண்ணி எழுத ஆரம்பிச்சதெல்லாம் இந்த ரைட்டிங் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ரைட்டிங் இந்தியாவில் எப்போ இருந்ததுன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனில் தான். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா and the age of Buddha or the era of Mahajanapadas, that was the second urbanization of India. அது போக டவுன்ஸ் அதான் அர்பனைசேஷனோட ஃபீச்சர்ஸ். வில்லேஜ் மட்டும் இல்லாமல் டவுன்ஸ் சிட்டிஸ் டெவலப் ஆகிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்க்கு பக்கத்தில் NBPW இருக்குது. யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் நார்தர்ன் பிளாக் பாலிஷ்ட் வேர். ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பாட்ரி விச் எக்ஸிஸ்டட் இன் திஸ் டைம் பீரியட். அதுக்கப்புறம் ஸ்போக்ட் வீல்ஸ் பை யூஸ்ட். இது வந்து ஹரப்பாக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹரப்பாவில் நம்ம பார்த்தது வந்து சாலிட் வீல்ஸ் தான், ஸ்போக்ட் வீல்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே வந்து இந்த மெட்டீரியல் கல்ச்சரில் ஸ்போக்ட் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அது போக அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு புது நியூ லேண்ட் வாஸ் ப்ராட் அண்ட் கல்டிவேஷன். மௌரியா எம்பையரோட இதுலேயும் பார்த்துருந்தோம், மகாஜனபதாஸ்லையும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபாரஸ்டாக இருக்க லேண்ட்லாம் கிளியர் பண்ணி அந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றுவாங்க. ஸோ மற்ற ஒரு கிங்டமோட மற்ற பகுதியில் இருந்த ஃபார்மர்ஸு கல்டிவேட்டர்ஸு அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் அவங்களெல்லாம் இங்கே நாங்கள் ஒரு குடிபெயர்த்தி இங்கே அமர்த்துறதுக்காக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து புதுசாக உருவாக்குன இந்த வில்லேஜ் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் செட்டில் ஆனீங்கன்னா வில் கிவ் யூ சம் மணி ஆர் ஃப்ரீயாக கேட்டில் ஃப்ரீயாக சீட்ஸ்லாம் கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்து மக்களை அட்ராக்ட் பண்ணி மக்களை வேறு வேறு பகுதிகளை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அவங்களை ரிசைட் பண்ண வச்சு தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி, குறிப்பாக மகாஜனபதாஸ்ல மௌரியன் டைனாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அசோகா வந்து ஹீ மூவ்ட் ஆன் ஃப்ரம் பெரி கோஷா டு தம்ம கோஷா. பெரி கோஷாங்கிறது இந்த பெரி கோஷாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
கான்கரிங் அ ரீஜன் ஆர் அ கிங்டம் த்ரூ வார். ஆனால் அந்த தம்மா கோஷாங்கிறது கான்கரிங் அ ரீஜன் த்ரூ திஸ் தம்மா, இந்த கான்செப்ட் தம்மா புத்தாஸ் டீச்சிங்ஸ், அதன் மூலமாக கான்கர் பண்ணுறது. இப்போ இந்த தம்மா கான்செப்டை வந்து அசோகா டுக் இனிஷியேட்டிவ்ஸ் டு ஸ்ப்ரெட் இட் அமங் ஆல் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் ட்ரைபல்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்கள சப்சிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹண்டிங், ஃபிஷிங் இல்லை ஃபுட் கேதரிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் வந்து இட் இன்வால்வ்ஸ் கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ். பட் புத்தாஸ் தம்மா இஸ் பேஸ்ட் ஆன் நான் வைலன்ஸ். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் மத்தியில் இந்த தம்மா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க புத்தர் சொல்கிற கொள்கைகள், அகிம்சை கொள்கை எல்லாம். ஸோ உயிரினங்களை கொல்லக்கூடாது, நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா ட்ரைபிள்ஸும் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைபிள்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம இனிமேல் வந்து ஹண்டிங் ஃபிஷிங் பண்ண முடியாதுன்னா உணவுக்கு என்ன பண்ணணும், உணவு உற்பத்தி பண்ணணும், விவசாயம் பண்ணணும். ஸோ ஸ்லோலி இந்த ட்ரைபிள்ஸையும் அக்ரிகல்ச்சரல் அந்த அக்ரிகல்ச்சரல் கிளாஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்லோலி அக்ரிகல்ச்சரல் லைஃப்பில் வந்தால் தே வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் அண்ட் தே வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ இப்படி தான் ட்ரைபல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றினது இந்த தம்மா ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக. ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல் கல்ச்சரோட ஸ்ப்ரெட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆனச்சுன்றது. ஸோ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ், மெட்டீரியல் கல்ச்சரோட ஃபீச்சர்ஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோகா வந்து தம்மா மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ இந்த தம்மாவை யார் ஸ்ப்ரெட் பண்ண போகிறா, புத்திஸ்ட் மாங்க்ஸ், புத்த துறவிகள் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒன்று திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது பர்சன் ஹூ ஆர் ஸ்ப்ரெடிங் திஸ் த மெட்டீரியல் கல்ச்சர். இன்னொன்று வந்து வென் அசோகா கான்கர்ஸ் நியூ கிங்டம்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ், வென் ஹி கான்கர் தம், புது புது ரீஜனை கான்கர் பண்ணும்போதோ அந்த ரீஜனுக்கெலாம் அந்த தம்மாவை ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணது அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே அந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அசோகா ஆஸ் வெல் அஸ் த புத்திஸ்ட் மாங்க்ஸ். ஸோ புத்திஸ்ட் மாங்க்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ மகதாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் மகதாவில் இருந்து சவுத் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க வந்து புத்தாவோட டீச்சிங் மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் கல்ச்சரோட ஆஸ்பெக்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டிலாம் வாழ்ந்துருக்காங்க மகதாவில். அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது மெட்டீரியல் கல்ச்சரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள் அதோட அட்வான்டேஜை புரிஞ்சுக்கிட்டு தே வில் அடாப்ட் திஸ் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ இப்படி தான் த்ரூ அவுட் இந்தியா அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் ஸ்லோலி. ஸோ ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக, தட் இஸ் அ கிங் வில் ஸ்ப்ரெட். இன்னொன்று வந்து த புத்திஸ்ட் மாங்க்ஸ் வில் ஸ்ப்ரெட் திஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் எப்பவுமே ஞாபகம்ச்சுக்கோங்க, ஏன்னா தொடர்ந்து ஏன்ஷியன்ஸில் நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் எதெல்லாம் மெட்டீரியல் கல்ச்சரோட ஆஸ்பெக்ட்ஸ், எதெல்லாம் மெட்டீரியல் கல்ச்சரோட ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் திஸ் வே மெட்டீரியல் கல்ச்சர் வாஸ் பீங் ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா பை அசோகா அண்ட் த புத்திஸ்ட் மாங்க்ஸ். ஸோ ஸ்லோலி திஸ் இந்த எம்பையர் எவ்வளோ பெரிய டைனாஸ்டி இருந்தாலும் சரி, ஒரு ரைஸ்னு ஒன்று இருந்தால் ஒரு ஃபால்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், ஒரு டிக்ளைன் இருக்கத்தான் செய்யும். ஸோ மௌரியன் எம்பையர் வாஸ் நாட் அன் எக்ஸப்ஷன் டு இட். ஸோ தேர் ஆர் நியூமரஸ் ரீசன்ஸ் பை மௌரியன் எம்பையர் இவென்ச்சுவலி கேம் டு அண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் ஃப்ரம் தி பிராமின்ஸ். மௌரியன் எம்பையர் வந்து எஸ்பெஷலி டியூரிங் த டைம் ஆஃப் அசோகா புத்திசம்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. அது பிராமின்ஸை வந்து அவங்க அப்ரஸ் பண்ணாங்கன்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த அசோகாவோட எடிக்ஸ் பற்றி பார்த்துருந்தப்பே சொல்லியிருந்தேன். எடிக்கில் வந்து அசோகா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார், எல்லா மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் புத்திஸ்ட் மாங்க்ஸுக்கும் மரியாதை கொடுக்கணும், பிராமின்ஸுக்கும் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் புத்திஸ்டாக இருந்தாலும் பிராமின்ஸ் அவமரியாதை பண்ணணும்னு அவசியம் அப்படி கிடையாது. நீங்கள் நீங்கள் புத்திஸ்டாக இருந்து இன்னொரு பிராமின் இருந்தால் கூட அவருக்கு நீங்கள் மரியாதை சொல்லுங்கள், ஏன்னா அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் திஸ் பீப்புள் அப்படின்னு. ஸோ அசோகா டிட் நாட் பர்சிக்யூர் தீஸ் பிராமின்ஸ், பட் ஸ்டில் ராயல் சப்போர்ட் வந்து அதிகமாக வந்து புத்திசம் தான் கிடச்சிது. ஸோ பிராமின்ஸ் டிட் நாட் லைக் திஸ், அது ஒரு காரணம். ஏன்னா இத்தனை நாள் வேதிக் ஏஜ் வரைக்கும் பிராமின்ஸ் தான் ராயல் சப்போர்ட் இருந்தது, ஸ்டேட்டஸில் ஹையர், ஒரு சொசைட்டியில் ஹையர் ஸ்டேட்டஸ் இருந்தது. பட் சடன்லி புத்திஸ்ட் அதிகமாக போனால் தே டிட் நாட் லைக் திஸ். ஸோ தே டிட் நாட் சப்போர்ட் திஸ் மாரியன் டைனாஸ்டி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பாலிட்டி பார்க்கும்போது சரி, எக்கனாமிலையும் சரி, பவர் வந்து இட் வாஸ் சென்ட்ரலைஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிங். ஓகே, அந்த ராயல் ஹவுஸ் அவங்ககிட்ட தான் பவர் முழுசாக இருந்தது. ஒரு சொசைட்டியில் என்ன ஆஸ்பெக்டாக இருக்கும், இப்போ இக்கானமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம் அத்தியாக்ஷான்னு ஒரு டேர்ம் பார்த்துருந்தோம், சூப்பர்வைசர்னு. ஸோ இப்போ இக்கானமியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணோம். அப்போ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க அஃபிஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும், ஹையர் அஃபிஷியல், லோவர் அஃபிஷியல்ட்டு. அதேமாதிரி பாலிட்டிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் ஹையர் அஃபிஷியல், லோவர் அஃபிஷியல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகும், இந்த நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ஸ் அதுதான் பியூரோக்ரசி ரொம்ப பெருசாகிருது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அதிகபட்சமாக 48,000 பனாஸ் கொடுப்பாங்க. பனாஸுங்கிறது இவங்க யூஸ் பண்ண கரன்சி. 48,000 பனாஸ், லோவஸ்ட் வந்து 60 பனாஸ் கொடுப்பாங்க. ஸோ 60 பனாஸ்லேருந்து 48,000 பனாஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஒருவேளை இதுவே சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும், எல்லாமே தனியார் ப்ரைவேட்டே பார்த்துக்கிட்டோம், கவர்மெண்ட் வந்து
இக்கானமி இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும், இப்போ இக்கானமியில் ஒரு இஷ்யூ வருதுன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்து ரெகுலேட் பண்ண மாட்டோம், நீங்களே பார்த்துக்கணும் இப்படி சொல்லி இருந்தால் பியூரோக்ரஸி இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கவே தேவையில்லை, இக்கானமி கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. மௌரியோட பொலிட்டிக்கல் செட்டப் அப்படி தான் இருக்குது. ஸோ இட் வாஸ் ஹியூஜ் பியூரோக்ரஸி, ஏகப்பட்ட சம்பளம் கொடுக்குறதுனால அதனாலே கவர்மெண்டோட ட்ரெஷரி டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று வந்து புத்திஸ்ட் மாங்ஸுக்கு ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க அவங்களோட வெல்ஃபேருக்காக. ஸோ அதில் இன்னும் ட்ரெஷரி டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேட் இஸ் த செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வந்து கவர்னர்ஸோட அப்ரூவசிவ் ரூல். என்ன தான் அசோகா வந்து பெட்டர்னல் கிங்ஷிப் இப்படின்ற கான்செப்ட் ஃபாலோ பண்ணியிருந்தாலும், கவர்னர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் லேண்ட்ஸில் இருக்க கவர்னர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இந்த காலத்திலேயே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப தூரத்து டிஸ்டன்ட் லேண்ட்ஸில் இருக்க பாலிட்டிஷியன்ஸை. இப்போ டெல்லியில் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பார்ட்டியோட பாலிட்டிஷியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஒரு டிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ரீசன் டெக்னாலஜி டெவலப் பண்ணி இந்த காலத்திலேயே. அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்கிறது, அசோகா வந்து யூ வாஸ் ரூலிங் ஃப்ரம் மகதா, நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, டக்ஷீலா. அந்த டைமில் வந்து தெர் வாஸ் ஒரு அப்ரெசிவ் ரூலில் இருந்தது கவர்னர் இருந்து. அந்த ரூலர் பண்ணுற அப்ரெசிவ், அந்த கவர்னர் பண்ணுற அப்ரெசிவ் ரூல் அசோகாவுக்கு தெரியறக்கே ரொம்ப நாள் ஆகும் அந்த மெசேஜை கொண்டு வர்றதுக்கே. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ தட் இஸ் த தேர்ட் ரீசன். ஸோ பீப்புள் டிட் நாட் லைக் திஸ் சார்ட் ஆஃப் அப்ரெசிவ் ரூல். ஃபோர்த் ஒன் வந்து நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம், மெட்டீரியல் கல்ச்சர் வாஸ் பீங் ஸ்ப்ரெட் டு டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் டு நியூ கிங்டம்ஸ். அப்போ அந்த கிங்டம் என்ன பண்ணுவான், அவன் டெவலப் ஆகிடுவான் மெட்டீரியல் கல்ச்சர் ஆர்கனைசேஷன் மூலமாக, அவன் பவர்ஃபுல்லாகி மௌரியாஸையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த தம்மா ப்ரமோஷன். ஸோ இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் தம்மானால என்ன ஆயிரும், தம்மானாலே நான் வைலன்ஸ். ஒரு கிங்கை, ஒரு கிங்கோட டியூட்டி என்ன, டு ஃபைட் வார்ஸ், டு ஃபைட் பேட்டில்ஸ் அண்ட் கான்கர் நியூ கிங்டம்ஸ். ஆனால் இங்கே ஆர்மி வந்து இனிமேல் நம்ம பெரிகோஷா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார், தம்மா கோஷான்ட்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும் பாருங்க, அந்த அக்ரஸிவ் நேச்சர் ஆஃப் திஸ் ஆர்மி, தட் வில் ஸ்டார்ட் டிக்ரீஸிங். இந்த லாஸ்ட் ஒன், எல்லா கிங்டம் எல்லா டைனாஸ்டிக்கும் பொருந்துகிற ஒரு ரீசன், இந்த வீக் சக்ஸஸர்ன்றது. எந்த டைனாஸ்டி ஃபாலோ ஆகுது அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு இந்த வீக் சக்ஸர்ன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். ஸோ சக்ஸஸர்ஸ் ஒரு வெரி வீக். அண்ட் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா வாஸ் நெக்லெக்டட் லார்ஜ்லி. ஏன்னா அசோகா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் ஃப்ரான்டியர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேயே, ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு வந்து புத்த மதத்தை பரப்பணும், இதுதான் அசோகோட ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ நார்த் வெஸ்ட்டில் வந்து டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணல. ஸோ ஈஸியாக ஃபாரின் இன்வேடர்ஸ் உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக ஒரு வழி கொடுத்துச்சு அந்த இது வந்து. அசோகாவுக்கு முன்னாடியே அதன் மூலமாக தான் ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்தாங்கன்னு போன கிளாஸில் பார்த்துருந்தோம், இரானியன்ஸ் அண்ட் கிரீக்ஸ். ஸோ மௌரிய டைனாஸ்டி விழுந்ததுக்கு அப்புறமும் அதோட டிக்ளைன் போயிருக்க சமயத்துலேயும் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபாரின் இன்வேடர்ஸ் ஸ்டார்ட் கம்மிங் டு இந்தியா. ஸோ அந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் யாருங்கிறதான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டிக்ளைன் ஆஃப் மௌரியாஸ், ரீசன்ஸ், பல தரப்பட்ட ரீசன்ஸ், எக்கனாமிக் ரீசன்ஸ் பார்த்தோம், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், சோஷியல் கல்ச்சுரல் ரீசன்ஸ் பார்த்துருந்தோம், ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மா, பிராமணிக்கல் ரியாக்ஷன் அப்படின்ட்டு, பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் பார்த்துருந்தோம், ஆர்மியோட ஃபைட்டிங் ஸ்ப்ரெட் குறைஞ்சிருச்சு, நார்த் வெஸ்ட் இந்தியாவில் டிஃபென்ஸ் வாஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபாரின் இன்வேஷன்ஸ் இன்டு இந்தியா. ஸோ மௌரியன் டைனாஸ்டி ஹட் டிக்ளைன்ட். 322 பிசியிலேருந்து 185 பிசி வரைக்கும் மௌரியன் டைனாஸ்டி வாஸ் ரூலிங் இந்தியா. ஸோ மௌரியன் டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் பிருஹத்ரதா, ஹி வாஸ் கில்ட் பை இஸ் ஜென்ரல் புஷ்யமித்ர சுங்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுங்கா வந்து, ஸோ அந்த மௌரியன் டைனாஸ்டிக்கு அப்புறம் இந்த சுங்கா டைனாஸ்டி தான் வந்தது. சுங்கா டைனாஸ்டி அப்புறம் கன்வா டைனாஸ்டின்னு வரும். பட் தீஸ், இது வந்து கொஞ்சம் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் டைனாஸ்டி, ரொம்ப வீக்கான டைனாஸ்டிஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஸோ எனவே மௌரியன் டைனாஸ்டிக்கு அப்புறம் வந்து இந்தியன் டைனாஸ்டி வந்து சுங்கா டைனாஸ்டி, அவங்க அதே மகதாலந்தான் ரூல் பண்ணாங்க. சுங்கா டைனாஸ்டிக்கு அப்புறம் கன்வா டைனாஸ்டி வந்தாங்க, அவங்கள அதே மகதாலந்தான் ரூல் பண்ணாங்க. பட் ஆர் ஃபோக்கஸ் இஸ் கோயின் ஷிஃப்ட் டு த ஃபாரின் இன்வேடர்ஸ் ஹூ கேம் டு இந்தியா. ஸோ அரவுண்ட் 323 பிசி நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம், அலெக்சாண்டர் இன்வேடட் இந்தியா. அண்ட் ஆஃப்டர் ஹி வென்ட் ஃப்ரம் இந்தியா, இந்தியா விட்டு போகிறக்கு முன்னாடி ஹி டிட் அ ஜாப். என்ன பண்ணுறாருனா, இந்தியாவில் கான்கர் பண்ண ரீஜன்ஸ் வந்து வாஸ் டிவைடட் இன்டு 3, அண்ட் ஈச் ஆஃப் திஸ் ரீஜன் வாஸ் பிளேஸ்ட் அண்டர் அ கிரீக் கவர்னர். ஸோ அலெக்சாண்டரோட ரெப்ரஸன்டேட்டிவாக இவங்க இங்கேருந்து ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தவங்க தான் இந்த கிரீக்ஸ் வந்து. இனிஷியலாக வந்து தேவர் லிவிங் இன் ரீஜன் கால் பாக்ட்ரியா, பாக்ட்ரியன் கிரீக்ஸ்னு சொன்னாங்க. அதனால் மேப்பில் நான் காட்டுறேன் பாக்ட்ரியா எங்கே இருக்குன்ட்டு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எங்கே பாருங்கள்,
இட் இஸ் ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ திஸ் ரீஜன் இஸ் அரவுண்ட் ஒரு டர்க்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பேர் அந்த டர்க்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான்லாம். ஸோ அந்த ரீஜனுக்கு அந்த பழைய பேர் வந்து பாக்ட்ரியாண்ட். ஸோ இந்த இடத்துல அந்த கிரீக்ஸ் வந்து இருந்தாங்க, பாக்ட்ரியா கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ட்ரியா கிரீக்ஸ் வந்து தேவர் அட்டாக் பை ஸ்கித்தியன்ஸ். ஸ்கித்தியன்ஸுங்கிறது அகைன் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த ஒரு லோக்கல் ட்ரைப். இந்த கிரீக்ஸ் வந்து யூரோப்லேருந்து வந்தவங்க, ஆனால் ஸ்கித்தியன்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த ஒரு லோக்கல் ட்ரைப். ஸோ அந்த ஸ்கித்தியன்ஸ் வந்து பாக்ட்ரியன் கிரீக்ஸ் அட்டாக் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த கிரீக்ஸ் வந்து பாக்ட்ரியாவிலேருந்து மூவ் பண்ணி தே கேம் டு நார்த் வெஸ்ட் இந்தியா. அதாவது பாக்ட்ரியாவில் இங்கே இருக்காங்க, ஸ்கித்தியன்ஸ் ஒரு லிவிங் இன் திஸ் ரீஜன் டு த நார்த் ஆஃப் பாக்ட்ரியா, இன்னும் சென்ட்ரல் ஏஷியாவோட நார்தர்ன் பார்ட்டில். அங்கிருந்து தி அட்டாக் தீஸ் பாக்ட்ரியன்ஸ். ஸோ பாக்ட்ரியன்ஸ் புஷ்ட் இன் டு நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படியே இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஸோ ஃபாலோ த கர்சர், ஸ்கித்தியன்ஸ் இங்கே இருந்தாங்க, கிரீக்ஸ் இங்கே பாக்ட்ரியாவில் இருந்தாங்க, ஸ்கித்தியன்ஸ் அட்டாக் த கிரீக்ஸ் அண்ட் த கிரீக்ஸ் மூவ்ட் இன் டு நார்த் வெஸ்ட் இந்தியா. ஸோ இப்படி தான் வர்றாங்க அந்த டைரக்ஷன் வந்து. ஸோ இதனால தான் தே கேம் டு இந்தியா அண்ட் தே கேம் ஃபாரின் இன்வேடர்ஸ். ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியா ஆக்கியபை பண்ணி அங்கேருந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் 180 BC. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இண்டோ கிரீக் கிங் இஸ் கால் மெனாண்டர் அண்ட் ஹீ ஹேட் அன் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கம்பெனின் ஒரு அட்வைசர் மாதிரி கால் நாகசேனா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தி யூஸ் டு இன்ட்ராக்ட் அபவுட் புத்திசம். மெனாண்டர் வந்து நாகசேனா வாஸ் அ புத்திஸ்ட் மங்க். ஸோ மெனாண்டர் வந்து ஹி லாஸ்க் நாகசேனா குவெஸ்டின்ஸ் அபவுட் புத்திசம், ஒரு டவுட்ஸ் மாதிரி. அண்ட் அதுக்கு நாகசேனா வில் கிவ் இஸ் ஆன்சர் இன் பாலி லாங்குவேஜ். ஸோ இந்த குவெஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த குவெஸ்டின் அண்ட் ஆன்சர் டவுட்ஸ் கிளியர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குவெஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டை ஒரு புக்காக போட்டு தேட் புக் கேம் டு பி நோன் இஸ் மிலிந்த பன்ஹோ, அந்த புக் பேர். ஸோ மெனாண்டரோட இன்னொரு பேர் தான் மிலிந்தா. ஸோ மிலிந்த பன்ஹோங்கிறது அந்த புக்கோட பேர், குவெஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இட்ஸ் அ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் த கேபிட்டல் ஆஃப் தீஸ் இண்டோ கிரீக்ஸ் வாஸ் பிளேஸ் கால் சகலா. அது பழைய பேர் இந்த சகலா. த கரண்ட் டுடே இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ் இஸ் சியால்கோட் விச் இஸ் இன் பாகிஸ்தான். ஸோ திஸ் இண்டோ கிரீக்ஸ் நார்த் வெஸ்ட் ஃபுல்லாக கான்கர் பண்ணி மதுரா வரைக்கும் வந்தாங்க. மதுராவில் தேவர் ஸ்டார்ட் பை த சுங்காஸ். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னது, சுங்கா டைனாஸ்டி வந்து தே ஹேட் சக்சீட் மௌரியன் டைனாஸ்டின். ஸோ நார்த் வெஸ்ட்டில் இண்டோ கிரீக்ஸ் இருக்காங்க, ஈஸ்டர்ன் இந்தியா மகதாவை சுற்றி சுங்கா டைனாஸ்டி ரூல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இண்டோ கிரீக்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் காந்தாரா ஆர்ட். அகெயின் காந்தாராங்கிறது நார்த் வெஸ்ட்டில் இருக்க பார்ட், நம்ம பேர் தான் வேதிகேஷ் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நான் சொல்லியிருந்தேன், இந்த காந்தாரான்றது வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கும், மகாபாரத்தில் வரும். கௌரவர்களோட தாய் காந்தாரி வந்து பிறந்தது இந்த இடத்துல தான். ஸோ இந்த காந்தாராங்கிறது நார்த் வெஸ்ட்டில் இருக்க பகுதி, பேர் இங்கே இருக்கு காந்தாரான்ட்டு. ஸோ காந்தாரா ஆர்ட்டுன்னு சொல்லும்போது இட் இஸ் அவர்ட்ஸ் கல்ச்சர்ஸ், சிலை செதுக்கிறது. அந்த ஆர்ட் வாஸ் வெரி ப்ரிவலன்ட் இயர் காந்தாராவில். அதை வந்து இந்த இண்டோ கிரீக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, க்ரீக்கில் என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இங்கே தே ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங். ஸோ தேட் வாஸ் ஒன் பிக் கான்ட்ரிபியூஷன். செகண்ட் ஒன் வந்து கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணது. ஃபஸ்ட்டு கோல்டு காயின்ஸ் இந்தியாவில் இஷ்யூ பண்ணது வந்து இண்டோ கிரீக்ஸ் தான். ஸோ வேதிக் லிட்ரேச்சரில் வந்து கோல்டு காயின் பற்றி நான் மென்ஷன் இருக்கும்னு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஆனால் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனால் ஸோ ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் நம்மளுக்கு மொதல் முதல் கிடைச்ச கோல்டு காயின் வந்து வாஸ் த கோல்டு காயின் விச் வாஸ் இஷ்யூட் பை இண்டோ கிரீக்ஸ். ஸோ இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு கோல்டு காயின் இஷ்யூ பண்ணுன்னு கேட்டால் இட்ஸ் இண்டோ கிரீக்ஸ் தான். அண்ட் மூணாவது ஃபீச்சர் வந்து போர்ட்ரேட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டோ கிரீக்ஸுக்கு முன்னாடி காயின் இஷ்யூ பண்ணவங்கலாம் மோஸ்ட்லி இந்த காயினில் ஒரு சிம்பிள் இருக்கும். நம்ம பஞ்ச் மார்க் காயின்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், என்னென்ன சிம்பிள் உள்ளே இருக்கும்ன்ட்டு. மோஸ்ட்லி அனிமல்ஸ், நேச்சர், ஒரு ஃபிஷ்ஷு இல்லை ஒரு மவுண்டனு, ஒரு மூன், இந்த மாதிரி நேச்சரோட சிம்பிள்ஸ் தான் அவங்க வந்து அந்த பஞ்ச் மார்க் காயின்ஸில் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இண்டோ கிரீக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த காயினில் வந்து கிங்கோட ஃபேஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதே பஞ்ச் மார்க் டெக்னிக் தான், பட் நான் நேச்சரோட சிம்பிள்ஸ் பதிலாக கிங்கோட ஃபேஸ் வந்தது. ஸோ அதை தான் போர்ட்ரேட் காயின்ஸ்னு சொல்கிறது. இதை மொதல் மொதல் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இண்டோ கிரீக்ஸ் தான். ஸோ இந்த மூணு பிக் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணது, போர்ட்ரேட் காயின்ஸ் இஷ்யூ பண்ணது, அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் காந்தாரா ஆர்ட், ஸ்கல்ச்சுரல் ஆர்ட் அது வந்து. ஸோ திஸ் இஸ் அபவுட் இண்டோ கிரீக்ஸ். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் ஃபாரின் இன்வேடர்ஸ் ஹூ கேம் இன் டு இந்தியா இன் திஸ் போஸ்ட் மௌரியன் டைம் பீரியட். செகண்ட் வந்து ஷாகாஸ். ஸோ ஷாகாஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது கிட்டத்தட்ட அதே டைம் பீரியட் தான், 200 BC. ஸோ நம்ம போன அதில் பார்த்த மாதிரி இண்டோ கிரீக்ஸை பாக்டீரியாலேருந்து விரட்டி அடிச்சது இந்த ஷாகாஸ் தான். ஸோ தி ஸ்கித்தியன்ஸ், ஷாகாஸ் ஆல்சோ கால் ஸ்கித்தியன்ஸ், ஆல்சோ கால் இண்டோ ஸ்கித்தியன்ஸ். அதே சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபில் ஒரு பகுதி வந்து தே மூவ்ட் இன் டு இந்தியா, இன்வேடட் இந்தியா அண்ட் செட்டில்ட் இன் திஸ் பார்ட் இன் 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பஞ்சாப்,
மதுரா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அப்பர் டெக்கான் இந்த பகுதிகளில் செட்டில் ஆகிட்டாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் திஸ் பார்ட், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், வெஸ்டர்ன் இந்தியா, மதுரா அண்ட் அப்பர் டெக்கான். இந்த வெஸ்டர்ன் சத்ரப்ஸ்ன்ற டேர்ம் இருக்குல்ல, அதுதான் அப்பர் டெக்கானில் செட்டில் ஆன இண்டோஸ்கித்தியன்ஸ் ஆர் ஷாக்காஸ்க்கான ஒரு காமன் நேம் மாதிரி. இந்த அஞ்சு கிளான், அஞ்சு இந்த இண்டோஸ்கித்தியன்ஸே அஞ்சு கிளானாக பிரிஞ்சு அஞ்சு இடத்துல செட்டில் ஆனாங்க. அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் திஸ் கிளான் வாஸ் தி வெஸ்டர்ன் சத்ரப்ஸ். இவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கிளான் ஆஃப் ஷாக்காஸ் ஹூ ரூல்டு இன் இந்தியா. ஸோ தே இன்டெலிஜென்ஸ் சீ ட்ரேட் அண்ட் தே குறிப்பாக குஜராத்தில், குஜராத் தான் அவங்களுக்கு போர்ட் ரீஜன் மாதிரி இருந்தது. காயின்ஸ் இஷ்யூ பண்ணுற சில்வர் காயின்ஸு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் ஆஃப் ஷாக்காஸ் இண்டோ கிரீக்ஸ்க்கு மெனாண்டர் இருந்த மாதிரி ஷாக்காஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ருத்ரதாமன் த ஃபர்ஸ்ட். ஸோ ஹிஸ் மெயின் கான்ட்ரிபியூஷன் வாஸ் தி ரிப்பேரிங் ஆஃப் சுதர்ஷனா லேக். இந்த சுதர்ஷனா லேக் வந்து இட் இஸ் அ மேன்மேட் லேக், கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் மேன்மேட் லேக்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப பெருசு இந்த சுதர்ஷனா லேக் வந்து. ஆனால் இது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா மௌரியன் டைனாஸ்டியோட டைம் பீரியடில் புஷ்யமித்ர சுங்கா கன்ஸ்ட்ரக்டட் இட். இட் இஸ் இன் குஜராத் இந்த சுதர்ஷனா லேக். ஸோ மௌரியன் டைனாஸ்டியோட டைம் பீரியடில் புஷ்யமித்ர சுங்கா கன்ஸ்ட்ரக்டட். இந்த புஷ்யமித்ர சுங்கா தான் கடைசி மௌரியன் ரூலரை கொன்று சுங்கா டைனாஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். ஸோ அந்த புஷ்யமித்ரா சுங்கா வந்து குஜராத்தில் மௌரியாவோட கவர்னராக இருந்தார். ஸோ ஹீ கன்ஸ்ட்ரக்டட் திஸ் லேக் அண்ட் பின்னாடி வென் ருத்ரதாமன் கேம் ஹி ரிப்பேர் திஸ் லேக் அண்ட் மேட் ஷுர் தட் த வாட்டர் ஆஃப் திஸ் லேக் வாஸ் யூஸ்ட் ஃபார் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ தட் இஸ் ஒன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ருத்ரதாமன் இஸ் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன். முத முதல் இந்தியாவில் 150 AD இந்த ருத்ரதாமன் தான் சேஸ்ட் சான்ஸ்கிரிட், அதாவது வேறு எந்த ஃபாரின் லாங்குவேஜோட மிக்ஸ் கலப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்டில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் போட்டது. அது வந்து ஒரு கவிதை வடிவில் ஒரு போய்டிக் ஸ்டைல் இருக்கும், அதுதான் காவியா ஸ்டைல்னு போட்டுருக்கிறது. ஒரு போய்டிக் ஸ்டைலுக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அது. அண்ட் தேட் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் லொக்கேட்டட் இன் அ பிளேஸ் கால் ஜுனாகத் விச் இஸ் அகெயின் இன் குஜராத். ஸோ இது ரெண்டு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இந்த ருத்ரதாமனோடது வந்து. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஷாக்காஸ். ஸோ 400 AD வரைக்கும் தே எக்ஸிஸ்டட். ஆனால் 400 AD வரைக்கும் பவர்ஃபுல்லாக தாங்க சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மிட் செகண்ட் செஞ்சுரி ஏடி வரைக்கும் தேர் வெரி பவர்ஃபுல். நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த ஷாக்காஸ்க்கும் சதவாகனாஸ்க்கும் பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்கும். சதவாகனாஸ் தான் இவங்களை கம்ப்ளீட் டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் செஞ்சுரி ஏடிக்கு அப்புறம் ரொம்ப வீக்கான கிங்ஸாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகுவாங்க. பட் 400 AD வரைக்கும் திஸ் டைனாஸ்டி கண்டினியூட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பார்த்தியன்ஸ். பார்த்தியன்ஸுங்கிறது ஈரானியன்ஸு. ஸோ ஈரானியன்ஸ்க்கும் தே ஹேட் நார்த் வெஸ்ட் இந்தியா வாஸ் அ பார்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் தீஸ் பார்த்தியன்ஸ் ஹூஆர் ரூலிங் திஸ் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா நார்த் வெஸ்ட் இந்தியாலாம். ஸோ 12 BC ஆரம்பிச்சது, 130 AD வரைக்கும் ஓடுச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் முக்கியமான கிங் அப்படின்னா இட்ஸ் ஹீ இஸ் கால்ட் கோண்டோஃபர்னஸ். எதுக்கு அப்படின்னா இந்த கோண்டோஃபர்னஸோட டைம் பீரியட் தான் இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்டியானிட்டி வருது. ஸோ சாரி வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் அங்கே தான் கிறிஸ்டியானிட்டி ஆரிஜினேட் ஆகுது நம்மளுக்கு தெரியும், அந்த பெத்லஹேம் அந்த டைம் ஏரியாவில். ஸோ அங்கேருந்து மெனி கிறிஸ்டியன் மாங்க்ஸ் தே ஸ்டார்டட் மூவிங் டு வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் த வேர்ல்ட் டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. அப்படி இந்தியாவுக்கு வந்த ஒருத்தர் தான் சென்ட் தாமஸ். He came to India during Gondopharnas to spread Christianity. The fourth and the most important kingdom of these foreign invaders was the Kushans. So Kushans were Central Asian tribe. Shakas were Central Asian tribes. Kushans were Central Asian the tribes. So to be more specific, Kushans were in Central Asia and northern part. Steppes were the nomadic tribes. They belonged to this tribe called Yuchi. சிலதில் யூச்சின்னு போட்டிருப்பாங்க, சிலதில் யூலின்னு போட்டிருப்பாங்க, YEUZHCன்னு போட்டிருப்பாங்க, சிலதில் யூச்சின்னு போட்டிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் கொராசன் ஒரு பகுதி. ரிமெம்பர் திஸ் நேம் கொராசன் பிகாஸ் மிடில் ஈஸ்டில் சாரி மிடிவல் இந்தியாவில் இந்த கொராசன்ற டம் அடிக்கடி நம்ம படிப்போம் ஒரு மிடிவல் இந்தியாவோட ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ கொராசன் சென்ட்ரல் ஏஷியாவில் அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க. ஸோ தே ரூல் வந்து கொராஸ் கிங்டம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஈஸ்டில் பாட்னா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அவ்வளோ பெரிய ரூல் இந்த குஷன்ஸோட வந்து. தேர் கிங்டம் இஸ் ஸோ ஹியூஜ். ஸோ ஆல்மோஸ்ட் தி என்டையர் நார்த் இந்தியா வாஸ் அண்டர் ஒன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஒரு டெக்கான் பிளாட்டு ரீஜனோட நார்தர்ன் பார்ட் வரைக்கும் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அண்டர் சிங்கிள் கண்ட்ரோல். பட் இந்த குஷன்ஸ் வந்து ரூலிங் ரீஜன் விச் வாஸ் ஸோ வாஸ்ட் அண்ட் ஹேட் மல்டிபிள் டைவர்சிட்டிஸ் வித் இன் இட். வேறு வேறு கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கும். ஆல் ஷோ இது மேப். இதுதான் அந்த குஷன் எம்பையரோட மேப். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபெர்கானான்னு இருக்குது. நம்ம பின்னாடி மிடிவில் இந்தியா பார்க்கும்போது பார்ப்போம், குறிப்பாக முகல்ஸ் பற்றி பார்க்கும்போது ஃபெர்கானான்ற பகுதி பற்றி மறுபடியும் பார்ப்போம். ஏன்னா பாபர் வந்து இந்த முகல் ரூலர் பாபர் வந்து இந்த ஃபெர்கானான்ற பகுதியை தான் ரூல் பண்ணியிருந்தார் ஜியூரிங் இஸ் யங் ஏஜ். அங்கேருந்து தான் இந்தியாவுக்குள்ளே வந்தார். ஸோ கிட்டத்தட்ட இந்த குஷன்ஸும்
அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபெர்கானாங்கிறது உஸ்பெகிஸ்தான் ரீஜனில் இருக்குது. உஸ்பெகிஸ்தான்லேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் பாட்னா வரைக்கும், ஆல்மோஸ்ட் இங்கே என்டையர் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா, சென்ட்ரல் ஏஷியா வாஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ மல்டிபிள் கல்ச்சுரல் டைவர்சிட்டிஸ் இருக்கும். சென்ட்ரல் ஏஷியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், நார்த் வெஸ்ட்டுக்கு வேறு கல்ச்சர் இருந்தது, இந்த கேஞ்சடிக் பிளெயின் ரீஜனுக்கு வேறு வேறு கல்ச்சர் இருந்தது. ஸோ இங்கே ஆப்கானிஸ்தானும் அவங்களோட பகுதியாக இருக்குது, ஆப்கானிஸ்தானில் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எக்ஸிஸ்டட். ஸோ வேறு வேறு டைவர்சிட்டி இருந்தது இவங்களுக்குள்ளே, மல்டிபிள் பீப்புள் ஆஃப் வேரியஸ் ரேஸ் இருந்தாங்க. ஸோ குஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் கிங்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா. பட் பிஃபோர் கனிஷ்கா டூ இம்பார்ட்டன்ட் கிங்ஸ், கேட்ஃபிஷஸ் ஒன் அண்ட் கேட்ஃபிஷஸ் டூன்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த கனிஷ்கா வந்து ஹிஸ் கேபிட்டல் வாஸ் இன் அ பிளேஸ் கால் புருஷபுரா, அது பழைய பேர் புருஷபுராங்கிறது. இன்றைக்கி இட்ஸ் அ பிளேஸ் கால் பெஷாவர் இன் பாகிஸ்தான். ஸோ தேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல். செகண்டரி கேபிட்டலாக இருந்தது மதுரா. ஸோ இந்த கனிஷ்காக்கும் சைனீஸ்க்கு அடிக்கடி கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹி ஹஸ் ஒன் பேட்டில் அகேன்ஸ்ட் தம் ஆஸ் வெல் அஸ் டிஃபீட்டட் தம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து கனிஷ்கா லாஸ்ட் அகேன்ஸ்ட் தம் இனிஷியலி. அதுக்கப்புறம் வந்த பேட்டில் ஹி டிஃபீட்டட் தீஸ் சைனீஸ் அண்ட் கெப் தம் அவே ஃப்ரம் இந்தியா. அண்ட் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கனிஷ்கா ஆர்கனைஸ் த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் டுக் பிளேஸ் இன் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில். ஸோ திஸ் இஸ் அபவுட் த குஷன்ஸ். அண்ட் இன்னொரு கிங் இருந்தாங்க, ஒரு இன்னொரு டைனஸ்டி இண்டோ சசேனியன்ஸ்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, ரொம்ப ட்ரிவியலான ஒரு ஸ்மால் கிங்டம் தான் அது. வந்து லோவர் இண்டஸ் ரீஜனில் தே ஹட் செட்டில்டு. அண்ட் இந்தியா வந்து ஹிந்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சது இவங்க தான். ஏன்னா இந்த சிந்துன்னு சொல்ல வராமல் தே கால் ஸ்டார்ட் காலிங் இட் இஸ் ஹிந்து ரீஜன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸுக்கு பழைய பேர் சிந்துவாக இருந்தது. சிந்து நதியின் தமிழ் இன்னமே சிந்து நதின்னு சொல்கிறோம். இந்த சிந்துன்ற எஸ் அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதனால தே ஸ்டார்ட் காலிங் இட் இஸ் ஹிந்து. ஸோ இண்டஸ் ரிவருக்கு ஈஸ்டர்னில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே ஹிந்துஸ்தான், ஹிந்து அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஹிந்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இண்டோ சசேனியன்ஸ். ஸோ இதுதான் இந்த மெயின் கிங்டம்ஸ் ஆர் த மெயின் ஃபாரின் இன்வேடர்ஸ் ஹூ கேம் டு இந்தியா இந்த போஸ்ட் மௌரியன் எம்பையர். ஸோ இது வந்து சும்மா அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி, எங்கேருந்து வந்தாங்க, இதெல்லாம் கான்கர் பண்ணாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபார் ஆல் தீஸ் ஃபாரின் இன்வேடர்ஸ். குறிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஷாக்காஸ் அண்ட் குஷன்ஸ் தான், ஏன்னா அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது வில் ஸ்டார்ட் வித் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் கிங்ஸ். ஸோ டைட்டில்ஸ் வந்து என்ன மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா, அது அரசருக்கான பட்டங்கள் ரொம்ப எக்ஸ்பான்சிவாக ரொம்ப ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸாக. அதில் வந்து கிங் ஆஃப் கிங்ஸு, லார்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. ஹோல் வேர்ல்டை கான்கர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த அரசருக்கு ஒரு பெருமை சேர்க்கறக்காக லார்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு, கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற மாதிரி டைட்டில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தியரி ஆஃப் திஸ் டைம் வாஸ் கிங்ஷிப்புக்கு வந்து ஒரு டிவைன் ஆரிஜின், அதாவது அரசர் வந்து பூமியில் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். ஃபாரின் அவங்கள அவங்க ரூல் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான் இருந்தது. அந்த கான்செப்ட் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் மக்கள் மத்தியில் அரசருக்கு மரியாதை இருக்கும். சும்மா ஒரு கிங் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு கடவுள் மேலே இருக்க பையன் அப்படியே கிங் மேலே வந்துடும். ஸோ இந்த ராயல் அத்தாரிட்டி யாரும் க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரசனை கேள்வி கேட்டால் நீ கடவுளே க்வெஸ்சன் பண்ணுற மாதிரின்னு ஒரு பேக்லாஷ் வரும் அதுக்காக. ஸோ தேட் இஸ் ஒன் கான்செப்ட். அண்ட் த சத்ரப் சிஸ்டம் விச் வி ஹேட் ஏர்லியர் சீன் while discussing the Iranian invasion was also being used by these Kushans and Shakas. So Satrap is a province, or kingdom of provinces are pirichu over a province ku or a governor appoint pandrathu. Kushans mode specifically they had this habit of following the hereditary dual rule, adhaavadhu palakkama or kingdom na or arasar irupanga. Or sila exceptions nam paathirundhom Mahajanapadas discuss panumbodhu Samgas and the tribal republics. ஒரு ட்ரைபல் ரிப்பப்ளிக்கு நிறைய அரசர்கள் இருப்பான்ட்டு. குஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தே ஹேட் டூ ரூலர்ஸ் ஃபார் ஈச், ஒரு கிங்டம் இருந்தால் டூ ரூலர்ஸ் இருப்பாங்க. யார்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன். இப்போ ஒரு கிங் இருக்காருன்னா அந்த கிங் அண்ட் ஹிஸ் சன் தே வில் போத் ரூல் த கிங்டம் சைமில்டேனியஸ்லி ஒரே டைமில். அதுதான் அந்த ஹெரிடிட்ரி டியூவல் ரூல், ஃபாதர் அண்ட் சன் அந்த டியூவோ தே வில் ரூல் த கிங்டம். அந்த இண்டோ கிரீக்ஸ் ஹேட் ஒன் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜாஸ் ஆல்சோ கால்ஸ் மிலிட்டரி கவர்னர்ஷிப். அதாவது வழக்கமாக நிறைய கிங்டமில் பார்த்தீங்கன்னா சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும், மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும். ஆனால் கிரீக்ஸ் வந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராவின்ஸ்னு இருக்குன்னா அந்த ப்ராவின்ஸுக்கு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணும்போது ஒரு மிலிட்டரி ஜென்ரலை தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிலிட்டரி ஜென்ரல் வந்து கவர்னர் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வேலையை பார்ப்பார், போர் வரும்போது மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஹி வில் ஹேண்டில் இட், டேக் ஓவர் இட். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜாஸ்ங்கிறது. ஸோ அது போக வந்து தே ஈச் கிங்டம்
அண்டர் ஈச் ஷாக்காஸ் ஆகட்டும் குஷன்ஸ் ஆகட்டும் அண்டர் தம் அ லாட் ஆஃப் ஸ்மால் கிங்டம்ஸ் வர் அண்டர் தேர் கண்ட்ரோல் ஒரு பெட்டி நேட்டிவ் பிரின்சஸ் நம்ம லோக்கல் ரூலர்ஸ் அவங்க கண்ட்ரோல் கிட்டிருந்தாங்க ஸோ இதுதான் ஃபியூடல் ஆர்கனைசேஷன் சொல்கிறது தமிழில் வந்து குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அரசர் இருந்தாருன்னா அந்த அரசர் கீழே அவருக்கு வரி செலுத்திக்கிட்டு அவருக்கு ட்ரிபியூட் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு நிறைய குறுநில மன்னர்கள் இருப்பாங்க அதுதான் அந்த ஃபியூடல் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபியூடல் கிங்டம்ஸ்னு சொல்கிறது ஸோ தி அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் கம்பேர் திஸ் வித் தி மௌரியன்ஸ் மௌரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனால் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்ட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஷாக்காஸ் அண்ட் குஷன்ஸ் வந்து தி இன்ட்ரடியூஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த ஆர்மியில் எப்படி ஃபைட் பண்ணணும் ஆர்மி பேட்டலுக்கு போகும்போது என்ன மாதிரி ஷீ என்ன மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ஆர்மர் எந்த மாதிரி போடணும் ட்ரெஸ் இந்த மாதிரி போடணும் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம குதிரைக்கு வந்து கடிவாளம்னு சொல்கிறோம் அந்த கடிவாளம் அந்த ரெயின்ஸ்னு சொல்லுவோம் அந்த குதிரையை ஓட்டும்போது அந்த கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஓட்டுவாங்க கிங்ஸ் வந்து வாரியர்ஸ் வந்து அந்த ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது சேடில்ஸ் சேடில்ஸ் வந்து குதிரை மேலே உட்காரும்போது ஒரு சீட் மாதிரி லெதர் சீட் மாதிரி போட்டு அது மேலே தான் ஏறி உட்காருவாங்க அந்த சேடில்ஸு லான்சஸ் லான்சஸ் இஸ் நதிங் பட் ஸ்பியர்ஸ் ஒரு லென்த் ஸ்பியரோட ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஹெவிலி ஆர்மர்ட் ரைட்டு இந்த கவசம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு போருக்கு போகிறது ஸோ இதனால் என்னாச்சுன்னா கேவலரி யூனிட்டோட எஃபிஷியன்சி எபிலிட்டி டு ஃபைட் ஆன் த பேட்டில் ஃபீல்டு இம்ப்ரூவ்ட் ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான் இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் தான் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் அப்படி கண்டினியூ ஆரம்பிச்சது இந்தியாவுக்குள்ளேருந்து ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் த சொசைட்டி ஸோ இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணும் சொசைட்டி என்ன மாதிரி இருந்தது ஸோ இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து என்னதான் அவங்க வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தாலும் தே ரெஸ்பெக்டட் இந்தியன் கல்ச்சர் இன்ஃபேக்ட் தே அசிமுலேட்டட் அண்ட் மேட் தெம்செல்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அவங்களுக்கும் வேறு கடவுள் இருந்திருக்கலாம் அவங்க சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கும்போது குஷன்ஸ் ஷாக் ஆச்சுக்கலாம் பட் வென் தி கேம் டு இந்தியா தே அக்செப்டட் தி இந்தியன் காட்ஸ் வைஷ்ணவிசமாக இருக்கட்டும் சைவிசமாக இருக்கட்டும் புத்திசமாக இருக்கட்டும் இந்தியன் காட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்குன்னா இப்போ நிறையா கிங்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குஷன்ஸ் டைனஸ்டி கிங்ஸ் வந்து அவங்களோட காயின்ல இந்தியன் காட்ஸோட இமேஜஸே லைக் ஸ்டாம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது இன்னொரு கிங்கு கிஃப்டாக கொடுக்கும்போது தே கேவ் கிஃப்ட் விச் ஹேட் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் ரிலீஜன் சொல்லும்போது இந்தியன் ரிலீஜன் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியோடோரஸ் பில்லர் இந்த ரைட்டில் இருக்க இமேஜை தான் மத்திய பிரதேசில் இருக்குது ஒரு இண்டோ கிரீக் கிங் வந்து ஒரு இந்தியன் கிங்குக்கு ஒரு அம்பாசிடர் அனுப்புகிறார் ஜஸ்ட் மீ சும்மா மீட் பண்ணுறக்கு அப்போ அந்த அம்பாசிடர் வந்து ஆன் த கிங்ஸ் பிஹாஃப் ஆன் தி இண்டோ கிரீக் கிங்ஸ் பிஹாஃப் ஹி ப்ரெசென்ட் திஸ் பில்லர் இந்த பில்லர் வந்து ஆக்சுவலாக டாப்பில் வந்து கருடனோட சிம்பிள் இருக்கும் இப்போ வந்து இட்ஸ் டேமேஜ் பில்லர் டேமேஜ் ஆயிடுச்சு பட் வென் தே கேவ் திஸ் பில்லர் அந்த இந்தியன் கிங்கை கொடுக்கும்போது மேலே கருடனோட சிம்பிள் இருந்தது நம்ம கருடா இஸ் சிம்பிள் ஆஃப் விஷ்ணு ஒரு வாகனம் விஷ்ணுவுக்கு வந்து ஸோ இது ஒரு வைஷ்ணவைட் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு பில்லராக இருந்தது அது ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட் இந்த மகாயானா புத்திசம் அகெயின் புத்திசம் நம்ம பின்னாடி ஆட்டங்கள்ச்சி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மகாயானாக்கும் ஹீனாயனா ரெண்டு புத்திசமில் வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் சொல்லும் ஒன்று வந்து மகாயானா புத்திசம் சொல்லுவாங்க இன்னொன்று இந்த ஹீனாயானா புத்திசம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது பட் இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தி நேம் ஆஃப் இட் ஸோ இந்த மகா இந்த கிளாஷ் இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செப்பரேஷன் ஆஃப் புத்திசம் இன் டு ஹீனாயனா அண்ட் மகாயானா எப்போ இருந்ததுன்னா ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் அந்த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் ஆர்கனைஸ் பண்ணது கனிஷ்கா ஸோ சிம்பிளாக டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும்னா ஹீனா மகாயானா கிரேட்டர் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க மகா கிரேட்டர் யானானா வெஹிக்கிள் ஹீனாயனாங்கிறது லெஸ்ஸர் வெஹிக்கிள் ஸோ ரெண்டு பேருக்கு என்ன கிளாஷ் வழக்கமாக இருக்கும் போது யார் புத்தரோட உண்மையான ஃபாலோவர்ஸ்ன்றது தான் கிளாஷ் மகாயானா வந்து நான் தான் உண்மையான ஃபாலோவர்ஸ்ன்பாங்க ஹீனாயனா இல்லை நான் தான் உண்மையான ஃபாலோவர் அப்படின்பாங்க அவங்க எப்படி புத்தாவை வர்ஷிப் பண்ணாங்க என்ன மாதிரி கான்செப்ட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கிறது தட் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தட் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி வில் டிஸ்கஸ் வில் வி கோ டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக் போகும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாரியர்ஸ் தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் ஏற்கனவே இந்த வர்ணா சிஸ்டம் இருக்குது ஸோ இந்தியாவோட வர்ணா சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணுற இந்த வாரியர்ஸ் வந்து தேர் ஷத்ரியாஸ் ஸோ இந்தியாவுக்குள்ள ஏற்கனவே இந்த வாரியர் கிளாஸ் இருக்குது அவங்க ஷத்ரியாஸ்ன்னு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபாரினர் ஃபாரின்லேருந்து வர இந்த வாரியர் கிளாஸ் அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்கள வந்து என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வர்ணா சிஸ்டம்ல உள்ளே கொண்டுனோம்னா எந்த ஸ்டேட்டஸில் வைக்கலாம் பிராமின்னு சொல்கிறதா ஷத்ரியான்னு சொல்கிறதா இல்லை ஷூத்ரான்னு சொல்ல வெளிநாட்டில் இருந்ததுனால ஷூத்ரான்னு சொல்கிறதா இல்லை வைஷான்னு சொல்கிற ஒரு டவுட் இருக்குது அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஷத்ரியாஸ்னே கொண்டு வந்துருவோம் எனக்கு இவ்வளோ வாரியர்ஸ் தான் பட் செகண்ட் கிளாஸ் ஷத்ரியாஸ் ஏன்னா நீ ஃபாரின்லேருந்து வந்திருக்க ஸோ ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷத்ரியாஸ்ங்கிறது இந்தியாவில் ஏற்கனவே வந்த வாரியர் கிளாஸ் ஸோ தீஸ் வாரியர்ஸ் தீஸ் ஃபாரின் வாரியர்ஸ் வில் பி கால்ட் இஸ் செகண்ட் கிளாஸ் ஷத்ரியாஸ் ஸோ இப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் அவங்களையும் அப்படியே இந்தியன் சொசைட்டிக்குள்ளே அசிமுலேட் பண்ணிடுறாங்க ஒரு பகுதியாக இன்டிகிரேட் பண்ணிடுறாங்க இந்தியன் சொசைட்டிக்குள்ளே
ஸோ லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருந்தது வந்து க்ரீக்ஸ், இதனால க்ரீக் பேசினாங்க. தென் அது போக சான்ஸ்கிரிட் பிரகிருத் தான், ஏன்னா இந்தியாவில் அந்த லாங்குவேஜ் அதிகமாக பேசப்பட்டது சான்ஸ்கிரிட் பிரகிருத். அண்ட் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் ஸ்டார்டட் கம்மிங் அப் இன்னும் எக்ஸ்ட்ராவா. தீஸ் லிட்ரேச்சர்ஸ் காமன்லி கால்ட் இஸ் அபதனாஸ். அபதாஸ்னா புத்திஸ்ட் மாங்ஸு, புத்தா இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க சொல்லிக் கொடுத்த கான்செப்ட், லெக்சர், இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே மூணு டைப் ஆஃப் அவதனாஸ்ன்னு இருக்குது. பேர் கீழே இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மகாவஸ்து, திவ்யவதனா, அவதன சட்டகாண்ட். தீஸ் த்ரீ ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவதனாஸ். ஸோ அவதனா இஸ் அ புத்திஸ்ட் லிட்ரேச்சர். ஸோ திஸ் இஸ் அபவுட் த சொசைட்டி ஆஃப் நார்த் இந்தியா வென் தீஸ் ஃபாரின் இன்வேடர்ஸ் ஆர் ரூலிங் இந்தியா. ஸோ இந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் பற்றி டிஸ்கஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வேடர்ஸ் பற்றின இக்கானமி டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி, அந்த இக்கானமி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வில் பி டிஸ்கஸிங் போகிற அனதர் டைனாஸ்டி, சதாவாகன டைனாஸ்டின்னு பார்ப்போம். சதாவா எதுக்கு வந்து சதாவான டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இக்கானமி போகிறோம்னா, சதாவாகனாஸுமே இதே டைமில் தான் எக்ஸிஸ்ட் ஆன டைனாஸ்டி. ரெண்டு பேரும் ஒரே டைமில் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இக்கானமி எடுத்துகிற காமன் ஃபீச்சர்ஸ் தான். அதனால் இந்த ஃபாரின் கிங்ஸுக்குன்னு தனியாக இக்கானமி டிஸ்கஸ் பண்ணிட்டு சதாவாகனஸ் தனியாக இக்கானமி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. காமனாக ஒரே சாப்டராக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் தி இக்கானமி ஆஃப் இந்தியா டியூரிங் திஸ் போஸ்ட் மௌரியன் இரா, வில் டிஸ்கஸ் த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சதாவாகன டைனாஸ்டி. ஸோ அந்த போஸ்ட் மௌரியன் இரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த போஸ்ட் மௌரியன் இரா வந்து ரஃபாக நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்டோரியன்ஸ் கிளாஸிஃபை பண்ண டைம் பீரியட் இருக்குது. ஒரு ரஃபாக நீங்கள் என்ன ஏஜ்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு 200 BC டு ஒரு 300 AD எடுத்துக்கலாம். இந்த 500 இயர்ஸ். ஸோ நார்த் இந்தியாவில் இந்த ஒரு 200 BC 300 AD ரஃபாக இந்த டைம் பீரியட்குள்ளே தான் நார்த் இந்தியாவில் இந்த ஃபாரின் இன்வேடர்ஸோட ரூல் நடக்குது, குஷன்ஸு, ஷாக்காஸு. சென்ட்ரல் இந்தியா, டெக்கான் ரீஜனில் சதாவாகனாஸோட ரூல் நடக்கும். சவுத் இந்தியாவில் சங்கமேஜ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த போஸ்ட் மோரியன் இராவில் இந்த மூணு கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஹேப்பனிங். சவுத்தில் சங்கம் ஏஜ் நடக்குது, சங்க காலம்ன்றது இந்த டைம் பீரியட் தான், 200 BC டு 300 AD ரஃபாக. கிட்டத்தட்ட அதே டைம் பீரியட் தான் ரஃப்லி இஸ் யுவர் சதாவாகன டைனாஸ்டியோட டைம் பீரியட் இன் சென்ட்ரல் இந்தியா, டெக்கான், இந்த மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, நார்தர்ன் கர்நாடகா, இந்த ரீஜன்லாம். நார்த் இந்தியாவில் இப்போ நம்ம பார்த்த கிங்ஸ் எல்லாம் யுவர் குஷன்ஸ், ஷாக்காஸ், இண்டோ கிரீக்ஸ், சுங்கா டைனாஸ்டி, கன்வா டைனாஸ்டி, இவங்களாம் ரூல் பண்ணியிருந்தது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தீஸ் ஃபாரின் இன்வேடர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யுவர் சதாவாகன டைனாஸ்டி. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா சதாவாகன டைனாஸ்டியோட எம்பையரோட எக்ஸ்டென்ட் கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு தெரியும். ஸோ சென்ட்ரல் டெக்கான், சென்ட்ரல் இந்தியா ரீஜன், ஒரு மகாராஷ்டிரா, தெலுங்கானா, நார்தர்ன் ஆந்திரா, நார்தர்ன் கர்நாடகா, இந்த ரீஜன் தான் சதாவாகனாஸ் ரூல் பண்ணுது. ஸோ நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குஷன் எம்பையர் இங்கே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு வெஸ்டர்ன் சத்ரப்ஸ், ஷாக்காஸ் இருக்கிறாங்க. ஈஸ்டில் சுங்கா எம்பையர். ஸோ இவங்க எக்ஸிஸ்ட் ஆகிருந்த இதே டைம் பீரியடில் தான் சதாவாகன எம்பையர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சங்கமேஜ் தமிழ்நாடு. ஸோ பாண்டியன் கிங்டம், சோழா கிங்டம்ஸ், சேராஸ் இவங்களாம் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ சதாவாகனா ஸ்டேட்டோட ஃபார்மேஷனுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த மெட்டீரியல் கல்ச்சர், ஆல்சோ நோன் அஸ் தி கேஞ்சடிக் மெட்டீரியல் கல்ச்சர். ஏன்னா அந்த செகண்ட் ஆர்கனைசேஷனோட மெட்டீரியல் கல்ச்சருங்கிறது உருவானது கேஞ்சடிக் பிளெயின்ஸ், கேஞ்சடிக் வேலி ரீஜனில் தான். ஸோ அதனால் சில சமயம் மெட்டீரியல் கல்ச்சர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, சில புக்கில் கேஞ்சடிக் ஒரு கங்கா மெட்டீரியல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் உருவானதுக்கு, சதாவாகனாஸ் எம்பையர் உருவானதுக்கு இது ஒரு மெயின் ரீஜன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம், இந்த சதாவாகனாஸ் வந்து ஆக்சுவலாக ட்ரைப்ஸாக தான் இருந்தாங்க ஆந்திராவில். அண்ட் தே ஸ்லோலி ஸ்டார்டட் அக்செப்டிங் திஸ் ஃபீச்சர் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் ஸ்டேட் உருவாகுது. ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேலே ஒரு கிங்கு, கீழே சப்ஜெக்ட்ஸ், ஒரு ரூலர், ஒரு ரூல்டு பீப்புள், சப்ஜெக்ட்ஸ்ன்ற கான்செப்டில் உருவாகி இந்த டைனாஸ்டி உருவாகுது. அரௌண்ட் தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஒரு 100 BC டு 300 AD ரஃபாக இந்த டைம், இதுதான் சதாவாகன டைனாஸ்டியோட டைம் பீரியட். ஸோ போனதே சொல்லியிருந்தேன், ஷாக்காஸ் வந்து அவங்களோட மெயின் எனிமியாக இருந்தது சதாவாகனஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கடி கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷாக்கா கிளான்ஸை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தது வாஸ் தி சதாவாகனஸ். டு பி மோர் ஸ்பெசிஃபிக், த கிங் நேம் ஆஃப் த கிங் வாஸ் கௌதமி புத்திர சதாகர்ணி. பேரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஜஸ்ட் நோட் த நேம், கௌதமி புத்திர சதாகர்ணின்னு இருக்குது. புத்திரனா பையன் அர்த்தம், கௌதமிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் மாதிரி இருக்கு. ஸோ கௌதமியோட பையன். ஸோ இஸ் மதர்ஸ் நேம் வாஸ் கௌதமி. ஸோ பேரில் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வழக்கமாக மோஸ்ட்லி ஒரு பேட்ரியார்கள் மைண்ட் செட் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இவரோட பையன் அப்படின்னு அப்பாவோட பேர் சொல்கிறது தான் வழக்கமாக இருக்கும், ஒரு எந்த ஒரு கிங்காக இருந்தாலும்.
ஒரு இளவரசனாக இருந்தாலும் நான் இந்த கிங்கோட பையன் வர அப்பா பேரை தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கிங்ஸ் வந்து பாருங்கள் பேர்லேயே வந்து அவங்க தங்களோட தாயோட பேர் மதர்ஸ் நேம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌதமி புத்திர சதாகர்ணி ஹீ ப்ராட் திஸ் வெஸ்டர்ன் ஷத்ரப்ஸ் தட் இஸ் த ஷாக்கா கிளான் டு அன் எண்ட். ஸோ குறிப்பாக அந்த கௌதமி புத்திர சதாகர்ணிக்கும் நாகப்பனான்ற ஷாக்கா கிங்குக்கும் தான் கிளாஷு. ஸோ தே ஃபார்ட் அண்ட் நாகப்பனா வாஸ் டிஃபீட்டட். இது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பனோட காயின்ஸ்லேருந்து. இப்போ நம்ம லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஷாக்கா அந்த நாகப்பனான்ற கிங் இஷ்யூ பண்ண காயின், இது ஒரு காயின். ஆனால் இந்த கௌதமி புத்திர சதாகர்ணி என்ன பண்ணிட்டாரு, இந்த நாகப்பனாவை டிஃபீட் பண்ண உடனே இந்த காயின் நாகப்பனா இஷ்யூ பண்ண அந்த ஷாக்கா கிங்டமோட காயின்ஸ் எடுத்து அதன் மேலே இவரோட சிம்பிள் இல்லை இவங்களோட லெட்டர்ஸ் இவங்க கிங் பற்றி தே ஸ்டார்ட் இன்ஸ்கிரைபிங் இட், அவங்களோட சிம்பிளை மேலே பஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் ரீஸ்ட்ரக் இந்த காயின் மேலே இன்னொரு காயின் மாதிரி அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது கிளியராக தெரியும். இப்போ இந்த லெஃப்ட் இருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு இந்த நோஸோட அவுட்லைன் பாருங்கள், அந்த நோஸோட அவுட்லைன் அப்படியே அந்த ரைட்டில் இங்கே இருக்குது, ரைட்டில் இருக்க இமேஜில். அதன் மேலே சம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி அப்படியே சாரி ஒரு சில லெட்டர்ஸ் மாதிரி தே ஹவ் இன்ஸ்கிரைப்ட். ஸோ தீஸ் காயின்ஸ் ஆஃப் த ஷாக்கா டைனாஸ்டி வாஸ் ரீஸ்ட்ரக் பை சதாவானாஸ். கேபிட்டல் இஸ் அ பிளேஸ் கால் பைத்தான். இன்றைக்கி பைத்தான் பைத்தான்னு பேர் இருக்குது. ஏர்லியர் இட் வாஸ் கால் இஸ் பிரதிஷ்தன் பிரதிஷ்தனா. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த கோதாவரி ரிவர். இங்கே இருக்குது இஃப் லுக் அட் ஃபாலோ த கர்சர் இங்கே இருக்குது பிரதிஷ்தனா அப்படின்ற ரீஜன். தட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் சதாவானா. ஸோ ஹி ஆல்சோ ஹேட் கிளாஷ் வித் தீஸ் ருத்ரதாமன் ஒரு கிங் கூட ஹி ஹேட் கிளாஷஸ். ஸோ நான் ஷாக்காஸ் கூட தொடர்ந்து கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது போக அனதர் இம்பார்ட்டன்ட் கிங் இஸ் கால் இஸ் யஜ்னாஷ் ஸ்ரீ சதாகர்ணி வசிஷ்ட புத்திர புலமாயி. ஸோ இந்த யஜ்னாஷ் ஸ்ரீ சதாகர்ணி வந்து வென் ஹீ ஷுட் காயின்ஸ் அந்த காயினில் வந்து ஷிப்போட சிம்பிள் இருந்தது. ஸோ தேட் இண்டிகேட்ஸ் தட் தே ஹேட் ஈதர் குட் ஸ்ட்ராங் நேவி ஒரு நேவல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னு ஒரு இண்டிகேஷன். அப்படி இல்லைன்னா அந்த சீயில் வந்து ட்ரேட் ஓவர்சீஸ் ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். நேவிகேஷன் பற்றி தே ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். ஸோ தேட் இஸ் வாட் இட் இண்டிகேட்ஸ். இந்த மாதிரி தான் காயின்லேருந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஆகட்டும் ஒரு காயின் ஆகட்டும் ஒரு லிட்ரேச்சர் ஆகட்டும் யூ கெட் லாட் இன்ஃபர்மேஷன் ஸ்டடி அபவுட் வேரியஸ் கிங்டம்ஸ். ஸோ வில் கோ இன் டு டீட்டெயில் அபவுட் த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி சதாவாஹன டைனாஸ்டி. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்ம இந்த ஃபாரின் இன்வேடர் கிங்ஸ் வந்து எப்படி டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் கொண்டு வந்திருந்தாங்க. அதே கான்செப்ட் வந்து இவங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கிங் வந்து ஒரு கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, கடவுளுக்கு இருக்கிற மாதிரி நிறையா டிவைன் ஃபீச்சர்ஸ் கிங்குக்கும் இருக்குது. இன்னும் ஒன் ஸ்டெப் ஃபர்தராக போய் ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற ஹீரோஸ் கிருஷ்ணா அர்ஜுனா ராமா இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் ஹீரோஸ், ஏன்னா இவங்களாம் வந்து மித்தாலஜியில் ரொம்ப போற்றி புகழப்படுவாங்க கிருஷ்ணர் அர்ஜுனர். அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களை கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சதாவான கிங் வந்து ஆர்ச்சரியில் நல்லா ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் இட், அர்ஜுனா மாதிரி இவர் வந்து ஆர்ச்சரியில் வந்து ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட், அந்த கம்பேரிசன் ட்ரா பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக மக்கள் மத்தியில் அவங்களோட மக்களோட மைண்ட் செட்லேயும் இவங்களை பற்றி ஒரு இமேஜ் உரையும் ஒரு உயரம் ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மாதிரி தான் அது வந்து. ஸோ அந்த மாதிரி கிங் இப்போ போர்ட்ரே பண்ணுறது. ஸோ அந்த என்டையர் கிங்டம் வாஸ் டிவைடட் இன்டூ ராஷ்ட்ராஸ். நார்த் இந்தியாவில் ரூல் பண்ண ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து கிங்டம் ஆஃப் சத்ரப்ஸ்ன்னு பிரிச்சிருந்தாங்க ப்ராவின்சஸ்க்கு, இவங்க ராஷ்ட்ராஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் தீஸ் ராஷ்ட்ராஸ் வர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் மகாராஷ்டிரிகாஸ். ஓகே, தட் இஸ் ஒன் டேர்ம் யூஸ் ஃபார் தம். ஸோ அ வெரி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் தி சதாவானா டைனாஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே அந்த ஒரு மிலிட்ரி கேரக்டர் இருக்கும். அதாவது மிலிட்ரிக்கும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட கிரீக்ஸ் பண்ண மாதிரி கிரீக்ஸ் எப்படி ஸ்ட்ராட்டஜாஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு மிலிட்ரி கவர்னர் யூஸ் பண்ணுறது, அதே தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து மிலிட்ரி கவர்னரோட பாடிட்டாங்க. இவங்க எல்லா லெவல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்த மிலிட்ரியோட ப்ரெசன்ஸ் இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராவின்ஸ் இருந்தால் ப்ராவின்ஸை கவர்னர் பண்ணுற கவர்ன் பண்ணுறது ஒரு சேனாபதி, அதாவது ஆர்மியோட ஜென்ரல் தான் கவர்ன் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இன்னுமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இந்த பிராமணிக்கல் சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரல. ஸோ அவங்க வந்து வேறு கல்ச்சர் இருக்கும். அவங்க வந்து இந்த சதாவானாஸ் ஃபாலோ பண்ணுறது பிராமணிக்கல் கல்ச்சர், ஒரு வேதிக் கல்ச்சர் தான். ஸோ அதுக்கு எதிராக இவங்க திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக ட்ரைபல் பீப்புள் வந்து மிலிட்ரியோட கண்ட்ரோல் மூலமாகவே ரொம்ப ரிவால்ட்லாம் எதுவும் பண்ணாமல் தே ஹேட் கண்ட்ரோல் தம். அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்குது, சேனாபதி சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அது கீழே ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வில்லேஜ் ஹெட்டு தான் பார்த்துக்குவார். இந்த வில்லேஜ் ஹெட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெஜிமெண்ட், ரெஜிமெண்ட்டுங்கிறது மிலிட்ரிக்குள்ளே இருக்க ஒரு யூனிட், அந்த ரெஜிமெண்ட்டோட ஹெட் அவர் தான் கவுல்மிகா அப்படிங்கிறது. அவர் தான் ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க
அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இவர் வந்து ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு கையில் பார்த்துக்குவார். ஆன் தி அதர் ஹேண்ட் ஹி வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ரெஜிமெண்ட், அதையும் சூப்பர்வைஸ் பண்ணிக்குவார். அதே மாதிரி ஒரு கிங் வந்து வென் ஹி இஸ் மூவிங் டு பேட்டில் ஃபீல்ட் ஹி வில் செட் அப் கேம்ப்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், மிலிட்ரி கேம்ப். அந்த மிலிட்ரி கேம்புக்கு தே கால்ட் அஸ் கட்டகா அண்ட் தட் செட்டில்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கந்தவாரா. ஸோ இங்கே இருக்கும்போது இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராக மாற்றிடுவார். ஏன்னா அரசர் எங்கே இருக்காரோ அங்கே இருந்தால் கண்ட்ரியை ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மிலிட்ரி கேம்ப்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துக்குவார் வென் இஸ் கோயிங் ஃபார் அ பேட்டில். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஃபீச்சர் ஆஃப் கோயர்ஷன், கோயர்ஷன் ஒரு ஃபோர்ஸ், ஒரு எல்லாரையுமே ஒரு கிங்கோட ஐடியாலஜியை, ஒரு கிங்கோட ஆஸ்பெக்ட்ஸ், அவர் எக்கனாமி எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாலிட்டி எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கவே இல்லையோ, ஒரு அந்த ஃபோர்ஸ் பண்ணி மக்கள் மேலே திணிக்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது இந்த டைம் பீரியட். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க கிடையாது, பட் மிலிட்ரி இருந்தனால தேவர் ஏபிள் டு ஸ்ட்ராங்லி கண்ட்ரோல் தி பீப்புள். அரசர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மிலிட்ரி வச்சு தேவர் இம்ப்ளிமெண்டிங் தி கிங்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஒரு ஃபீச்சர் ஆஃப் ஃபோர்ஸிங், ஒரு கோயர்ஷன் இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ தட் இஸ் அபவுட் தி பாலிட்டி ஆஃப் சதாவாகனாஸ். அண்ட் ஓகே, இந்த ஸ்லைடில் வந்து நான் போல்டில் அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுக்கறது காரணம், இந்த ஸ்லைடில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம லேண்ட் கிராண்டாக கொடுக்குற கான்செப்ட் பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் வேதிக் ஏஜில் வந்து ப்ரீஸ்ட் வந்து பிராமின் ப்ரீஸ்ட் வந்து லேண்டை கிராண்டாக கொடு, லேண்டை கிஃப்டாக கொடுன்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் கிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லேண்டை கிராண்டாக கொடுக்குற கான்செப்ட் இப்போ தான் முத முதன் வருது. சதாவாகனாஸ் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லேண்டை கிராண்டாக கொடுக்குறாங்க, நிலத்தை தானமாக கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி யாருமே நிலத்தை, எந்த கிங்கும் நிலத்தை தானமாக கொடுத்ததா வரலாறு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ணுறது இந்த சதாவாகனாஸ் தான். எதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, வென் வி மூவ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி டு மிடிவல் ஹிஸ்ட்ரி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இருக்குது பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இந்த ஃபியூடலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட், நிலப்பிரபுத்துவம், தமிழில் வந்து ஒரு லேண்ட்லார்ட் மென்டாலிட்டி, ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டின்பாங்க, அந்த ஃபியூடலைசேஷனுக்கு தமிழில் வந்து நிலப்பிரபுத்துவம்ன்ற ஒரு கான்செப்ட், டீட்டெயிலாக இனிமேல் போகும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஃபியூடலைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த லேண்டை கிராண்டாக கொடுக்குறது தான். ஸோ முத முதல் இந்த லேண்டை கிராண்டாக கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதாவாகனாஸ். யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிராமின்ஸ்க்கு, புத்திஸ்ட் மாங்ஸுக்கு. நாங்கள் பி ஹைஃபன் ஸ்லைடில் வந்து பி ஹைஃபன் மாங்ஸ்ன்னு போட்டிருக்கேன், தட் இஸ் புத்திஸ்ட் மாங்ஸ். அந்த புத்திஸ்ட் மாங்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வில்லேஜ் கிராண்டாக கொடுக்கும்போது நம்ம ஹரப்பா டைம் பீரியட்லேருந்து பார்த்துக்கிட்டோம், மக்கள் வந்து டாக்ஸ் கட்டுவாங்க அரசருக்கு அப்படின்னு. வேதிக் ஏஜில் பலின்னு ஒரு டேக்ஸ் கட்டினாங்க, அது வந்து அக்ரிகல்ச்சர் ரூரல் பீப்புள் கட்டினது. சேல்ஸ்மென், மர்ச்சன்ட்ஸ், கார்பன்டர்ஸ், கிராஃப்ட்ஸ்மென், இவங்களாம் ஷவுல் கத்தியாக்ஷான ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலில் சேல்ஸ் டேக்ஸ் கட்டினாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வென் தி மகாஜனபதா ஸ்கேம் ஆஃப் டியூரிங் மௌரியன் டைனாஸ்டி, 1/6 ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ வாஸ் பீங் பேட் அஸ் டேக்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். ஸோ எனி ஒன் இஸ் ஹோல்டிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஹி ஹேஸ் டு பே டேக்ஸ். டேக்ஸ் அமௌண்ட் வாஸ் 1/6 ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ. ஆனால் இந்த வில்லேஜ் கிராண்டாக யாருக்காச்சும் கொடுக்குறாங்கன்னா, ஒரு புத்திஸ்ட் மாங்ஸுக்கோ, ஒரு பிராமின்ஸுக்கோ லேண்டையோ, அக்ரிகல்ச்சர் லேண்டையோ, வில்லேஜையோ, சில சமயம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டை கிராண்டாக கொடுப்பாங்க, சில சமயம் ஒரு கிராமத்தையே தானமாக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த புத்திஸ்ட் மாங்ஸுக்கு பிராமின்ஸுக்கு சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நாம் செலுத்துகிற மரியாதை அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ வில்லேஜ் கிராண்ட்ஸ் ஓ கிவன் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நிலத்து தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராமின்ஸும் புத்திஸ்ட் மாங்ஸும் என்ன பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வில்லேஜுக்குள்ளே கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிங்டம் இருக்குன்னா அந்த கிங்டம்குள்ளேயே ஒரு சின்ன இண்டிபெண்ட் அட்டானமஸ் ஜோன் மாதிரி, அந்த வில்லேஜோ அந்த லேண்டோ. ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், உள்ள டேக்ஸ் கலெக்டருக்கோ இல்லை என்னோடய ரெகுலேஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறக்கோ. அந்த ஏரியாக்குள்ளே புத்திஸ்ட் மாங்க் சொல்கிறது தான் சட்டம், பிராமின் சொல்கிறது தான் சட்டம் அந்த கிராமமும் அந்த லேண்டுக்குள்ளேயே. ஸோ எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கிங்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த பிராமின்ஸ் புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரையும் ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் மியூச்சுவலி பெனிஃபிட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது வந்து. இப்போ பிராமின்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ பிராமின்ஸ் வந்து மக்கள் மத்தியில் பிராமின்ஸ்க்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ பிராமின்ஸ் வந்து வர்ணா சிஸ்டம் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இந்த வர்ணா சேர்ந்தவன் இந்த ஆக்யூபேஷன் தான் பண்ணணும், இந்த ஜாப் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தேட் ப்ராட் இன் அ சோஷியல் ஸ்டெபிலிட்டி. எந்த என்ன ஆஸ்பெக்ட் எதுக்கு அந்த சோஷியல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஷத்ரியா தான் ரூல் பண்ணணும்னு ஒரு வர்ணா சிஸ்டம் சொல்லுது. இப்போ ஒருவேளை இந்த வர்ணா சிஸ்டம்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னாகும், சில சமயம் பிராமின்ஸ் இந்த கான்செப்ட் ஸ்பெட் பண்ணுறாங்க, ஷூத்ராஸு வர்ணா சிஸ்டம்குள்ளே இல்லாத மற்ற ட்ரைபல்ஸ் அவங்களும் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க இந்த சத்ரியா கிங்ஸுக்கு எதிராக ரிவால்வ் பண்ணால் கிங்டம்குள்ள ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு ஒரு பயம். அதனால இந்த பிராமின்ஸ் மூலமாக இந்த கிங்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வர்ணா சிஸ்டம் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ ஷூத்ரானா
மேலே இருக்க மூணு வர்ணாக்கு சர்வ் தான் பண்ணணும், ட்ரைபல்ஸ்னால் இந்த ஆக்கியூபேஷன் தான் பண்ணணும், வைசியாஸ்னால் ட்ரேட் தான் பண்ணணும், ரூல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்படி வர்ணா சிஸ்டம் என்ஃபோர்ஸிங் இட் அமங் த பீப்புள். ஸோ மக்கள் மைண்ட் செட் என்ன ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும், நம்ம வைசியா நம்ம ட்ரேட் தான் பண்ணணும், நம்ம ரூல் பண்ணணும் நினைக்கக்கூடாது, ரூல் பண்ணுறதுக்கு சத்ரியாஸ் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்டெபிலிட்டி, இன்னொருத்தரோட பதவிக்கு இன்னொருத்தரோட வேலைக்கு வேறு வர்ணங்களை சேர்ந்தவர் ஆசைப்பட மாட்டார். இந்த கான்செப்ட் வர்ணா சிஸ்டம்ல என்ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு எத்திக்கலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ரைட். ஏன்னா வர்ணா சிஸ்டமோட பெரிய ட்ராபேக்கே தான், யார் என்ன ஜாப் பண்ணணும்ட்டு வர்ணா மூலமாக டிசைட் பண்ணுறது. வர்ணா இஸ் அகைன் டிசைடட் பை பர்த் அப்படிங்கிறதா இவங்க சொல்கிறது, இந்த சொசைட்டி சொல்லி கொடுத்தது. ஸோ நீ இந்த ஜாதி இந்த வர்ணாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இதை ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் இட். ஸோ பட் கிங்ஸுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது, ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருந்தது, யாரும் சத்ரியாஸ்க்கு எதிராக ரிவால்ட் பண்ண மாட்டாங்க, ரிபல் பண்ண மாட்டாங்கன்றனால. ஸோ இதனால் பிராமின்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இது ஒரு ரீசன் மெயினாக. அது போக பிராமின்ஸ் வந்து மற்ற நல்லது பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிராமின்ஸ் வந்து ஒரு கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணுறது, டெம்பிள் சாரி டெம்பிள் கல்ச்சரில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறது. எஜுகேஷன் அந்த காலத்தில் வந்து பிராமின்ஸ்க்கு தான் அந்த எஜுகேஷன் வந்து லைக் தேவர் டாமினேட்டிங் திஸ் இன் திஸ் எஜுகேஷன். ஸோ சத்ரியாஸ்க்கு எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா வேதா சொல்லிக் கொடுக்குறது, மந்த்ரா சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த பிராமின்ஸ்னு சொல்லிக் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பிராமின்ஸ் தான் டீச்சராக இருப்பாங்க இந்த சத்ரியாஸ்க்கு. ஸோ அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது, அவங்க ஒரு நல்லது பண்ணுறாங்க பிராமின்ஸ் இது இந்த சத்ரியாஸ்க்கெலாம் வந்து. வைசியாஸ் ஏதாச்சும் எஜுகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த உபநாயன செரிமணி பற்றி சொல்லியிருந்தேன் வேதிகேச் பார்க்கும்போது. ஸோ பிஃபோர் திஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் அந்த உபநாயன செரிமணி நடக்கும். ஸோ அந்த பிராமின்ஸ் தான் மற்றவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கறது. தட் இஸ் ஒன் குட் திங் தேர் இன். ஏன்னா அது போக இந்த சாக்ரிஃபைசஸ்ஸு, இந்த ரிச்சுவல்ஸு, ஓகே இந்த யாக்னாஸ் இந்த யாகம் இதையெல்லாம் பண்ணுறது பிராமின்ஸ் தான். ஸோ இது இன்னொரு நல்லது அவங்க பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு ஒரு பெனிஃபிட்டாக அவங்க வந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லதெல்லாம் அவங்க பண்ணுறது, இந்த மாதிரி வர்ணா சிஸ்டம் என்ஃபோர்ஸ் பண்ணது, இந்த மாதிரி எஜுகேஷன் சொல்லி கொடுத்தது, இந்த காரணங்களுக்காக பிராமின்ஸ்க்கு வந்து இந்த கிங்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வில்லேஜ் கிராண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது பிராமின்ஸ்க்கு அவங்க லேண்ட் கிராண்ட் கொடுத்ததுக்கான காரணம். புத்திஸ்ட்டுக்கு அவங்க லேண்ட் கிராண்ட் கொடுத்தது, புத்திஸ்ட் மாங்ஸும் அது கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்கள் வந்து அரசரை மதிக்கணும், அரசருக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடாது, அரசருக்கு எதிராக ரிபல் பண்ணக்கூடாது, ஓகே ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் போட்டால் அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை வந்து டிஸ்ஓபே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி புத்திஸ்ட் மாங்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் மேலேயும் பிராமின்ஸ் மேலேயும் பயங்கர மரியாதை இருக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ அந்த புத்திஸ்ட் மாங்ஸும் பிராமின்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ அரசரை மதிக்கணும், அரசருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது, இந்த அரசருக்கு பெனிஃபிட், சத்ரியாஸ்க்கு பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ இந்த புத்திஸ்ட் மாங்ஸும் பிராமின்ஸ்க்கும் சத்ரியாஸ்க்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனாக இந்த வில்லேஜ் கிராண்ட்டு லேண்ட் கிராண்ட் கொடுக்குறது. ஸோ இப்படி தான் அந்த செட்டப் இருந்திருக்கு. ஸோ உனக்காக நான் ஒரு நல்லது பண்ணேன், இன்டர்ன் எனக்காக நீ ஒரு நல்லது பண்ணும், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஸோ இதுதான் அந்த லேண்ட் கிராண்ட் கொடுத்ததுக்கான பேக்ரவுண்ட் அண்ட் ரீசன் ஃபார் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் த சொசைட்டி விச் எக்ஸிஸ்டட் டியூரிங் சத்தாவானா டைம் பீரியட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எஸ்டிவின்னு ஸ்லைடில் இருக்கிறது சத்தாவானாஸ், அதுதான் ஒரு ஷார்ட் கட் மாதிரி எழுதியிருக்கேன் எஸ்டிவின்ட்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்து டெக்கான் ட்ரைப்ஸாக தான் இருந்தாங்க சத்தாவானாஸ் வந்து, ட்ரைபல் பீப்புள் மாதிரி. பட் இவென்ச்சுவலி இதை ஸ்டார்ட் கிளைமிங் த டெ பிராமணாஸ், ஏன்னா நான் பிராமன் சொல்லிக்கிட்டே சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கௌதமி புத்திர சதாகர்ணி வந்து ஹீ கிளைம் தட் ஹீ வாஸ் த ஒன் ஹூ ரீஎஸ்டாப்ளிஷ்ட் வர்ணா சிஸ்டம். ஏன்னா சத்தாவானாஸ் வரக்கு முன்னாடி வரைக்கும் வர்ணா சிஸ்டம் யார் ரொம்ப ரிஜிடாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல, நான் வந்ததுக்கப்புறம் தான் பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சேன் அப்படின்ற ஒரு பெருமை இந்த கௌதமி புத்திர சதாகர்ணிக்கு. ஸோ ஹீ கிளைம்ஸ் இட் ஹீ என்ஃபோர்ஸ்ட் திஸ் வர்ணா சிஸ்டம். இப்போ இந்த சதாவானாஸ் வந்து ஈவன் தோ ஷாக்காஸ் வர் தேர் கிரேட்டஸ்ட் எனிமீஸ்ன்னு பார்த்துருந்தோம், இன் ஸ்பைட் ஆஃப் தட் தே ஹேட் சம் மேட்ரிமோனியல் அலையன்சஸ், அவங்களோட குவீன் பிரின்சஸை மேரி பண்ணுறது, இல்லை இங்கேருந்து ஒரு பிரின்சஸாக வந்து அந்த கிங்குக்கு மேரி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி மேட்ரிமோனியல் அலையன்ஸ் இருந்தது. அண்ட் அதன் மூலமாக யாருக்கு பெனிஃபிட்னா ஷாக்காஸ்க்கு பெனிஃபிட், ஏன்னா ஷாக்காஸ் வந்து ஃபாரின்லேருந்து வந்தவங்க. ஆனால் இங்கே இருக்க லோக்கல் சத்தாவானாஸ் கூட மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சதன் மூலமாக இந்த ஷாக்காஸையும் இந்த இந்தியன் சொசைட்டி இந்த பிராமணிகள் வேதிக் சொசைட்டிக்குள்ளே இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக புத்திஸ்ட் மாங்ஸுக்கு வந்து ரிமெம்பர் தீஸ் சத்தாவானாஸ் வந்து தேவர் ஹிந்துஸ் ஹிந்து கிங்ஸ் தான், தேவர் நாட் புத்திஸ்ட் கிங்ஸ். அசோகா மாதிரி புத்திஸ்ட் கிங்ஸ்லேயே தேவர் ஹிந்து கிங்ஸ் வேதிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லேண்ட் கிராண்ட்லாம் கொடுத்து. ஒரு ரீசன் என்ன சொல்லுவாங்க, லேண்ட் கிராண்ட் கொடுத்து அவங்களை வெஸ்டர்ன் இப்போ புத்திஸ்ட் மாங்ஸ் அதிகமாக இருந்தது நம்ம கேஞ்சடிக் வேலி கேஞ்சடிக் பிளெயின் ரீஜன் அந்த மகதாரை சுற்றி, அங்கே இருக்க புத்திஸ்ட் மாங்ஸை நான் உனக்கு இங்கே தங்கிறக்க நிலம் வீடு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுத்து இங்கே வர வச்சு இங்கே செட்டில் பண்ண வச்சிட்டாங்க.
எதுக்கு அப்படின்னா இந்த ட்ரைபல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிருக்கு, அவங்கள வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரக்கு ட்ரைபல்ஸை வந்து. அண்ட் இந்த புத்திஸ்ட் மாங்ஸுக்கு ஆப்வியஸாக வைசியாஸ்ட்லேருந்து பயங்கர சப்போர்ட் வரும், நிறைய டொனேஷன்ஸ் கிடச்சிருக்கு இவங்களுக்கு வந்து. ஸோ அனதர் ஆஸ்பெக்ட் இஸ் ஒரு குவெஸ்டன் இருக்கும் ஹிஸ்டோரியன்ஸோட மைண்டில், இந்த சதாவானா வந்து மேட்ரிலினியல் சொசைட்டியா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கோட பேர்லேயே அவங்களோட அம்மாவோட பேர் அட்டாச் ஆயிருக்கும், கௌதமி புத்திர சதாகர்ணி அப்படின்னு இருக்குன்ட்டு. ஒரு இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா சதாவானா சொசைட்டி வாஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி, ஒரு ஆணாதிக சொசைட்டி தான், அது வந்து பெண்கள் ஆதிக்கம் செலுத்தினது இல்லை. பட் மற்ற சொசைட்டியோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து தே ஹேட் மோர் ரெஸ்பெக்ட், ஏன்னா கிங்கோட பேரில் அவங்க அம்மாவோட பேர் இருக்குது, குவீன்ஸ் வந்து ரிலீஜியஸ் கிஃப்ட் நிறைய டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அந்த குவீனை பற்றின பெருமைகளில் பேசுகிறதுக்காக. சில குவீன்ஸ் வந்து ரிஜென்ட்டாக இருந்திருக்காங்க, ரிஜென்ட்னா ஒரு பிரின்ஸ் வந்து ஒரு மைனர் ஏஜில் இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பிரின்ஸ் வந்து ரூல் பண்ண முடியாதுல, ஸோ அந்த பிரின்ஸோட சார்பாக திஸ் குவீன் வில் ரூல், ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பட் இன் ஜென்ரல் த சொசைட்டி வாஸ் டெஃபினெட்லி பேட்ரியார்கல், நோ டவுட் அபவுட் தட். நெக்ஸ்ட் இஸ் த ரிலிஜன். ஸோ ரிலிஜன் பார்க்கும்போது வேதிக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஸோ வேதிக் கல்ச்சர் அப்படின்னாலே தே ஹாவ் மச் ரெஸ்பெக்ட் ஃபார் தி பிராமின்ஸ். அது போக சாக்ரிஃபைஸ், அஸ்வமேத யாகம், வாஜ்பேய யாகம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் த மீனிங் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ். அஸ்வமேத யாகங்கிறது ஒரு குதிரையை வந்து ஓட விட்டுருவாங்க, அந்த குதிரை எந்தெந்த கிங்டம் வழியாக போகுதோ அந்த கிங்டம் எல்லாம் அந்த கிங்குக்கு சொந்தமாயிரும், எந்த கிங் வந்து அந்த குதிரையை ஓட விட்டாரோ. அப்படி அந்த ஒரு கிங்டம்க்குள்ள அந்த குதிரை போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிங்டமை சேர்ந்த ஒரு ரூலர் வந்து குதிரையை கட்டி போட்டா கட்டிட்டார் அப்படின்னா நான் வந்து அந்த கிங்கை சேலஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். எந்த கிங் வந்து குதிரையை ரிலீஸ் பண்ணி யாகம் நடத்துகிறாரோ, அதுக்கப்புறம் பேட்டில் நடந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கிரேட் கிரேட்டர் கிங்ன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க வந்து. அது இந்த அஸ்வமேத யாகம், குதிரையை வந்து த்ரூ அவுட் திஸ் கிங்டம் தி லெட் இட் ரன். வாஜ்பேயி யாகம் வந்து சாரியட் ரேஸ் மாதிரி நடக்கும் அந்த மாதிரி. ஸோ மெயினாக இதே பேட்டர்னைஸ்ட் வைஷ்ணவேட் காட்ஸ் விஷ்ணுவை தான், பட் சைவிசம் வாஸ் ஆல்சோ ரெஸ்பெக்டட். ஸோ என்ன தான் வைஷ்ணவேட் காட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சைவிசமும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, புத்திஸ்ட் மாங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மகாயான புத்திசம் வாஸ் வெரி பாப்புலர். ஸோ இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அதிகமாக இருக்கும், நாகார்ஜுன கொண்டா, அமராவதி. மகாராஷ்டிராவில் வந்து நாசிக்னு ஒரு இடம், கார்லேன்னு ஒரு இடம் இருக்குது, கார்லே கேவ்ஸ்னு சொல்லுவோம். ஆல் தட் வீல் டிஸ்கஸ் அஜந்தா எல்லோராலாம் இருக்குது. ஸோ தட் ஆல் தட் வீல் டிஸ்கஸ் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்ஷன் லேட்டர். ஸோ லாங்குவேஜ்னு பார்க்கும்போது அஃபீஷியல் லாங்குவேஜ் இஸ் ப்ரக்ருத். ஈவன் தோ வேதிக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணாலும் சில பேர் என்ன நினைப்பாங்க, வேதிக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணால் அஃபீஷியல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, பட் நாட் லைக் தட். சதாவாங்கனஸ்க்கு வந்து மெயின் அஃபீஷியல் லாங்குவேஜ் வாஸ் திஸ் ப்ரக்ருத், ரிட்டன் பிராமி ஸ்கிரிப்ட். அண்ட் சதாவாங்கனஸோட கிங் ஹலான் ஒரு கிங், ஹீ ரோட் அ புக் திஸ் ப்ரக்ருத்தில் கால் கதா சட்டசாய், கதா சப்டசக்தி, ரெண்டு பேர் இருக்குது, எனி ரெண்டுமே ஒரே புக்கு தான். ஸோ ஹீ ரோட் திஸ் புக். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சொசைட்டி ஆஃப் த சதாவாகனாஸ். ஸோ ஒரு வேதிக் கல்ச்சர் தான் மெயினாக டாமினெண்ட் ஆகிறது இங்கே வந்து. பட் மற்ற ரிலிஜன் இந்த சைவிசமோ இல்லை புத்திசமோ தே ஹேட் கிவன் மச் ரெஸ்பெக்ட், லேண்ட் கிராண்ட் இன்சென்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் மௌரியன் எம்பையரோட டிக்ளைன் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வேடர்ஸ் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, குஷன்ஸு ஷாக்காஸு என்ன காரணங்களுக்காக வந்தாங்க உள்ள, எப்படி இந்தியன் சொசைட்டிக்குள்ளே இன்டிகிரேட் ஆனாங்க, நம்ம பொலிட்டிக்கலில் சிஸ்டமில் ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷனில் சொசைட்டியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஃபார் த டவுன் சவுத் டெக்கான் ரீஜனில் இந்த சதாவானாஸ் பற்றி, அவங்களோட ஆரிஜின், அவங்களோட வேதிக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ண விதங்கள், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த அந்த மிலிட்ரி கேரக்டர், சதாவான சொசைட்டி வந்து மேட்ரி லீனியலாக பேட்ரியார்கல் சொசைட்டியாக, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ டூ கோ த்ரூ தீஸ் டாபிக்ஸ், அந்த மேப்பெல்லாம் வச்சு பாருங்கள், அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்போ தான் எந்த டைனாஸ்டி எந்த ரீஜனில் ரூல் பண்ணாங்க ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் அப்படியே செட் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வில் பி டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, சங்ககாலம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் ஸ்டார்ட் வித் இட் அண்ட் இந்த போஸ்ட் மௌரியன் இரா, இந்த 200 பிசிலேருந்து 300 ஏடியில் இருந்த இக்கனாமி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுதான் அடுத்த கிளாஸ்க்கான மெயின் டாபிக்ஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, வில் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.